ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्महे। रेडी क्या होंगे रेडी क्या होंगे देशिक ध्यानम பொருளானதொன்று என்னில் பொருந்தாதமன்று எந்தோ மருளே மிகுத்து மறையவர் நல்வழி மாற்றி நின்றேன் பெருளால் மறைமுடி தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே அருளாய் இனி எனக்கு உன் அருளன்றி ஆறில்லையே. பொருளானதொன்று என்னில் பொருந்தாதமன்று எந்தோ சுவாமி தேசிகன தன்னுடைய தியானத்தில் கொண்டுள்ள குமார வரதாச்சாரர் சுவாமியோட திருவாக்கு, பெருளால் மறைமுடி தேசிகனே, தெளிவான அறிவு பெற்ற மறைப்பொருளிருந்து தெளிந்து இப்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகின்ற எங்கள் தூப்புல் தேவே அன்புடனே தூப்புல் நகல் வந்து அவதரித்தேன்னு இந்த கலியில சேதனர்களை உஜ்ஜீவிப்பதற்காகவே தத்கண்டாம் சோதபாபவேத்னு அப்படி கந்தாவதாரராக வந்து அவதரித்தவரே, என்னில் பொருளானதொன்றும் பொருந்தாது. அப்பா, நான் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை கடைத்தேற்ற ஒரு உபாயம் ஒன்று சொல்லு. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அகிஞ்சனன் நான் அகிஞ்சனனா நின்றுருக்கேன், அதனால எனக்கு கதி இல்லையப்பா, எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு கேட்கிறாராம். என்னில் பொருளானதொன்றும் பொருந்தாது மருளே மிகுத்து மறையவர் நல்வழி மாற்றி நின்றேன். அது மட்டும் இல்ல, மருளே மிகுத்து வேதம் வல்லார் அப்படி சீரிய நெறிமுறைகளை தொகுத்து ஒரு அனுஷ்டான கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்க, அதெல்லாம் நான் உபாயமா பத்தல, அனுஷ்டானத்திலையும் வச்சுக்கல, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. ஏன்னா அவ என்னென்ன சொல்றாலும் அதுக்கெல்லாம் எதிர்மாறா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பெரியவாள்னா அவரோட வாக்குலேருந்து எனக்கு தெரியறது. அப்படி வேத பிரமாணாத் அப்படிங்கிற மாதிரி வேதம் என்ன சொன்னதோ அதை செய்ய வேண்டும், அதுக்கு விருத்தமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பெரியவாள் சொல்ற திருமொழியிலேருந்து தெரியறது எனக்கு. அந்தோ எனக்கு வேற கதியே இல்லையே, ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, பாவம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறால, அருளாய் இனி எனக்கு உன் அருளன்றி ஆறு இல்லையே. அருளாய் இனி எனக்கு உன் அருள், அப்பாடி எனக்கு உன்னை விட்டா கதியோ வேற உபாயமோ கிடையாது, உன்னையே உபாயமாகவும் உபேயமாகவும் பற்றுகின்றேன். ஆறு இல்லையே, வழி வேற கதி இல்லை எனக்கு, வேற வழி புலப்படல. நம்மளாம் என்ன பண்ணுவோம், முதல்ல அப்படி தேப்பெருமாளை சேவிப்போம், தேப்பெருமாளை சேவிச்சு அனுகிரகம் பெறலாம், மலையப்ப தேவன் சீனிவாசனை அப்படி சேவிச்சு அருளை வாங்கலாம். அப்படின்னா அதுக்கெல்லாம் உபாசனை வேணும், உபாசனைன்னா பக்தி பண்ணணும், பக்தியோ கர்ம யோகமோ ஞான யோகமோ அப்படி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கைமுதல் இல்லாத ஒரு அகிஞ்சனால எனக்கு
அனுஷ்டான கிரமமும் தெரியல. எந்த காலத்தில் சொல்கிறார் பாருங்க, சுவாமி தேசிகன் காலத்திலேயே எனக்கு அனுஷ்டானம் தெரியலேன்னு சொல்கிறான். அப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறது, என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கே தெரியல. அதுவும் குமாரவர்தன சொல்கிறார், அவர் மற்றவாளுக்கு சொன்னாலும் அவருக்காக சொல்லலேன்னு சொன்னான் கூட அவன் மற்றவாளுக்கு சொல்கிறான். அப்போ அந்த ஸ்திதி இருந்திருக்கு. அப்பயே வேதத்தை விடுத்து வேதம் சொன்ன வழியிலேருந்து கொஞ்சம் பிறகி அப்பயே எழுந்திருக்கான்னா இப்பெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம சொல்கிறது தான் வேதமாயிருது. அப்போல்லாம் வேதம் சொல்கிறத கேட்டுருந்தா அது சரியாக இருந்தது அர்த்தம், இப்போ நம்ம சொல்கிறது தான் வேதம்ங்கிற மாதிரி ஆகி பொறுத்து. அந்தோ இனி எனக்கு உன் அருளன்றி யார் இல்லையே, முதல் பாதத்திலே போட்டார். அந்தோன்னு கடைசி பதத்தில் சொல்கிறார், எனக்கு வேற கதியே கிடையாது அப்படின்னு. அப்படி தூப்பு குலமணியோட திருவடியில் பார்த்தின்றோம்னா வேற உபாசனையே வேண்டாம், வேற உபாயமே வேண்டாம், அனைத்தும் அவனே, மண்ணும் அனைத்துருவாயின்னு அத்தனையுமாக அப்படி சம்பிரதாயபூர்வமாக இருந்து நம்ம தர்சனம் பண்றானாம். புள்ளின் வாய்க்கீண்டானை பல்லாரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரும் பாவாய். நோற்று சுவக்கத்திலிருந்து தாயார் அப்படி அதி உன்னதமான கோபிகைகள் எல்லாம் எழுப்பிட்டு வரா. அதி உன்னதமான கோபிகள் கோபிகைகள்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு ஆழ்வார் சாதிச்ச மாதிரி என்றைக்கான் ஒரு நாள் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார். இல்லை, இன்றைக்கு வைகுந்தம் புகுவதற்கு உண்டான தகுதிகளோடு இருக்கின்ற அந்த கோபகன்னிகையெல்லாம் எழுப்புறாங்களாம் வரிசையாக நோற்றுச்சு வர்க்கத்திலேருந்து. அப்பேற்பட்டதான வசதியான கன்னிகை முன்பாசுரத்தில் பார்த்தோம், மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திருவா, இனித்தா எழுந்துரா இதென்ன பேரொறக்கம்னு அவளை எழுப்பினா. ராகவனோட பெருமையெல்லாம் அப்படி சொன்னதுனால அவளுக்கு ஏற்கனவே பெண்ணின் வருத்தம் அறியாதவன் கிருஷ்ணன் மேலே ஒரு கோபம் உண்டு. அந்த கோபத்தினால மனத்து கிணியானை பாடினவுன்னு அவள் எழுந்துட்டாளாம். இந்த பாசுரத்தில் இருக்கிறவன் வெறும் கிருஷ்ணன் இல்லை, ராமகிருஷ்ணாதிகளை அப்படி மனசில் தியானம் பண்ணுறானாம். அதனால தான் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடிப்போய். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலந்தானைன்னு ரெண்டு பத்ததியாக சொல்லுவான். புள்ளின்வாய் கீண்டாயினா கிருஷ்ண அனுபவம், பொல்லாரக்கனை கிள்ளி கலந்தானைனா ராமாவதாரம். இதில் இன்னும் விசேஷமான பக்தியோட ஒரு அனுசந்தானம் பண்ணானா மூணு பேரை ஆக்கிடுவா. என்னன்னா பொல்லா அரக்கனை அவனை தனியாக வச்சிருவான், கிள்ளே கிளந்தானை தனியாக எடுத்துட்டுருவான். கிள்ளே கிளந்தாயினா அது நம்ம நிசம்ம கர்ப்பம் சொல்கிறோம் இல்லையா, நிசம்மனையும் சேர்த்துருவாளாம். அந்த ரீதியில் மூன்று அவதாரங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை எம்பெருமான் கிருஷ்ணன் காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்தி மரியோடி கார்கோடல் பொற்சூடி வருகின்ற தாமோதரன் அப்படி எம்பெருமான் மாடு மேய்ச்சலுக்காக அந்த மாட்டு மந்தைகள்னு பார்த்தோம், ஒரு மந்தையிலேயே 100 இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எண்ணற்ற மந்தைகளாம். மந்தைகளில் எவ்வளோ கணக்கு இருக்குங்கிறதே ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எண்ணற்ற மந்தைகளாம். இத்தனை மந்தைகளை வச்சுருந்தா அவளுக்கு ஏன் சமர்த்தி இருக்காது, அவளுக்கு அதை பற்றி யோசனையே இருக்காது. நீங்காத செல்வம் நிறைந்து, அதனால அவளுக்கு வந்து செல்வத்தை போய் அர்த்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளுக்கு இருக்கிற போல ஏதோ வியாபாரம் பண்ணால் போதும். அவளுக்கு கறக்கிறது இல்லை, பாத்திரத்தில் வர
பால வியாபாரம் பண்ணாவே போதுமா, அவருக்கு சமர்த்தியா இருக்குமா? அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு மீறி வழிஞ்சு போயின்னு இருக்கிறதுலாம் பால் உண்டு நிறைய, யார் வேணா எடுத்துக்கலாம். அடே எங்க காலத்துல இன்னைக்கு தனியா கெஸ்ட் வந்துட்டா, எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்துட்டா, நீ போ கொல்லைக்கு போனா ரெடியா இருக்கு அப்படிமா, பாத்திரத்தை எடுத்துன்னு போனா போதும், கறக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். பாத்திரத்தை எடுத்து போய் பாத்திரத்தை காமிச்சா போதுமா, தானே ஆட்டோமேட்டிக்கா பால் கறக்குமா? டோக்கன்ல போட்டு முன்னெல்லாம் பண்ணியிருந்தா இல்லையா, டோக்கன்ல போட்டுட்டு அடியில பாத்திரம் வைப்பான், அது தானே கொட்டும் பால். அந்த ரீதியில இவன் என்ன பண்றான், அந்த கண்ணுக்குட்டிகளாம் பசுவெல்லாம் அழிச்சுன்னு போறானா மேய்ச்சலுக்கு, அப்படி வசத்தியான ஒரு அனுபவம். மத்தியான மாத்தியானிக வேலை, அது அது ஒவ்வொரு நிழல்ல போய் ஒதுங்கிட்டு இருக்கும். இவாலும் ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துக்கிறாள், நதிக்கரையில் வந்து உட்காந்துட்டு அப்படி எல்லாரோடையும் உட்காந்துட்டு, போன பாசுரத்திலே பார்த்தோம் இந்த பழைய சோறெல்லாம் சாப்பிட்றது இவாளோட வழக்கம். அது என்ன பண்ணுவா, சாப்பிட்டு இப்படி இந்த கையை அப்படி உதறுவா, உதறித்துனா அந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிடுமா. இப்படி ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணன் அனுபவிக்கிறத பார்த்துட்டு பிரம்மா மேலேந்து பார்க்கிறேர், ஆஹா கிருஷ்ணானுபவம் எவ்வளவு நன்னா இருக்கு, கிருஷ்ணானுபவம் எவ்வளவு நன்னா இருக்கு. முந்தா நாள் என்ன பண்ணா, ஸ்ரீதேவி அப்படி அழிச்சின்னு போய் எல்லா குழந்தையெல்லாம் அழிச்சின்னு போயிட்டு அவளோட லோகத்துக்கு பொன்னடி சாத்தினால எம்பெருமான கிருஷ்ணன் வைகுண்ட திவ்ய லோகத்துக்கு ஏழின ஒரே விபவாவதாரம் நம் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் என்பதாக சொல்வாளா. அந்த மாதிரி கிருஷ்ணன் அங்கேயும் போயிட்டு வந்துட்டான், அடுத்தது நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானாம் பிரம்மா. என்ன பண்றது என்ன பண்றது, முதல்ல என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் என்ன? இப்ப என்ன பண்றோம்னா, நேராக போய் சுவாமிகிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம், அவள் கூட யார் இருக்காளோ அவள்கிட்ட போய் சொல்றோம் விஷயத்தெல்லாம். அவளும் ஏதோ ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கு பெருமாள் ஏலை பண்ணுறா, சுவாமியும் அழிச்சுன்னு வரா, ஏலை பண்ணுறா, பொன்னாடி சாத்துறா, டோலை வைக்கிறா, இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக சௌக்கியமாக அழிச்சுங்கிறேன்னு அப்படி அழகாக கண்ணனை டோலை போட்டு காமிச்சுக்கிறேன். ஆண்டனாசனத்துலேயும் அப்படி ஜம்முன்னு டோலை நடக்கிறது ரொம்ப அழகாக அந்த ரீதியில். இப்போ பௌண்டரி ஆசனத்துலேயும் நடந்துட்டு இருக்கு. ஹயக்ரீவன் வர அழகாக ரொம்ப அழகாக ஞான தெய்வதை அப்படி திருக்குறந்த தேசிகன் தான் மனமுருகி கரஸ்பர்சப்பட்ட ஒரு விக்கிரகமூர்த்தி. பிற்காலத்தில் இஞ்சிமேட் ஜெயசங்கர் கரஸ்பர்சம் பட்டது. அப்படி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஆராதனை பண்ணி அனுபவிச்சிருக்கா. ஆஹா ஞான தேவதை, ஞான தேவதை, அதுவும் திருக்குறந்த தேசிகனே ஆறாம் மன்னுங்கிறதுனால பெரிய பெரியவாள்லாம் யாரு அந்த திருக்குறந்த பக்கம் போறாரோ. இப்ப வித்வத் சதஸ்ல கருணாகர சுவாமி எழுதியிருந்தார், வசத்தியா சீனிதி சுவாமி. சீனிதி சுவாமியே ஆராதம் பண்ணியிருக்காராம். கருணாகராச்சார சுவாமி சொல்ற, நானும் ஆராதம் பண்ணியிருக்கேன்ப்பா இந்த ஹயக்ரீவனை, அவாத்துக்கு போச்சேல நானும் ஆராதம் பண்ணியிருக்கேன், ரொம்ப அண்ணா இருக்கும், ரொம்ப வசதியான பெருமாள், நல்ல அனுபவத்தை தருவான். அப்படி அவாவா ஆசையோட ஆசையோட அந்த ரீதியில இங்க என்ன ஆறுது, எம்பெருமான ஏற்கனவே ரெண்டு பேர் கொண்டு போயிட்டு வந்துட்டான், இப்ப நான் தான் பாக்கி அப்படிங்கிறானாம். என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், சரஸ்வதியை கூப்பிடுறான், ஏன்னா அவதான் மந்திரி, அறிவுரை சொல்றதுக்கு அவதான் வேணும், அதனால அவர் கூப்பிடுறான் வாக்தேவதை. அவளை கூப்பிட்டு அம்மாடி கிருஷ்ணனை இருந்துள்ள பொண்ணு என்ன பண்ணணும், வைகுண்டத்துக்கு போலாமா? முடியவே முடியாது, அதெல்லாம் கல்பாந்திரங்கள்லாம் இருக்கு, காரியத்தை முடிச்சுட்டு கடைசியில் முடிஞ்சிருத்து பிரளயம் வரப்போகுது அப்படிங்கிறச்சே தான் அழிச்சுன்னு போவான் எம்பெருமான். சரி திருப்பார்கடெல்லாம் போயிட்டு வரலாம், ஒரு டூர் அடிச்சுட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பஸ் எடுத்துன்னு போயிட்டு வந்துடலாம் பார்த்தோம்னா, அங்கே நடனா அங்கேயும் நோயின்றி வாசல் தான் போகலாம், கூப்பாடு போடும் இடம் வாசலில் போய் துவாரத்தில் போய் உட்காந்துன்னு கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா மாதவான்னு அப்படி பஜனை தான் பண்ணல. எம்பெருமான் மனமுருகி ஆஹா இவ வசதியாக என்ன கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாதான் உண்டு. அந்த ரீதியாக கூப்பாடு போடும் இடம் அப்படிங்கிறேன், அதனால அவருக்கு போக்கடம் வேறு எதுவும் கிடையாது, அதனால அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறதுக்கு கீழே உருவாலாம். அந்த தேபெருமா சன்னதி என்ன, மலையப்ப தேவன் சன்னதி என்ன, ரங்கநாதன் சன்னதி என்ன என்பதாக. அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மறுதரம் இவரோ,
இந்திரனானையும் தானும் வந்தினோ வந்திவனோ எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். அப்படி வசதியான ரங்கநாதன் சன்னதி வாசல்ல அப்படி காமிச்சு கொடுக்கிறார் ஆழ்வார். அந்த பத்ததியில இங்க சரஸ்வதியிட்ட கேட்கிறார், அம்மாடி என்ன பண்ணணும் என்ன பண்ணும், அதெல்லாம் முதல்ல தாசிய சுபாவம் வேணும், முதல்ல பாகவத அனுபவம் வேணும், அவள்கிட்ட கிருபா கடாட்சம் வாங்கிக்கணும், அப்புறம்தான் பகவத்கிட்ட போக முடியும், பகவான்கிட்ட போக முடியும், அப்புறம் பகவத் கடாட்சம் வாங்கிக்கணும், அப்புறம்தான் அதெல்லாம் காரியம் நடக்கும் அப்படிங்கிறாளாம். அப்ப என்ன பண்றது, பகவத் கடாட்சம் வேணும், பாகவத கடாட்சம் வேணா என்ன பண்றது தெரியலையே, என்ன பண்றது தெரியலையே, இது கூட தெரியலையேங்கிற அந்த கோபியர்களையும் கோபர்களையும் பாருங்க, கிருஷ்ணனோட எப்படி உல்லாசமா போயிட்டு இருக்கான், கோபிகள் யாரான்னு வெக்கமானம் பாக்குறாள. 6 to 60 வரை, 6 வயசுலேருந்து 60 வயசு வரை போயிட்டு இருக்கான், பின்னாடியே போறான். எப்ப கூட்டாலும் வேணுகானம் இசைச்சா போதுமா, அத்தனை கன்னியரும் எங்க இருக்கோ அங்க வந்துருவான், அசம்பல் ஆயிடுவாளாம். கோகுலத்துல வேற பொம்னாட்டியே இருக்க மாட்டான், அவா காரியத்தை விட்டு அங்க வந்துருவானாம். அதெல்லாம் சுவாமி தேசின் அதராஹித சாரு வம்சநாளா அப்படின்னு அவனை பார்க்கச்சே அந்த மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா, அந்த மயூரம் இருக்கேன் அவ்வளோ வசதியானது, அந்த மயூர் பீலி, அந்த பீலிக்கே கிருஷ்ணன் காட்டில் போய் நின்னான்னா என்ன பண்ணும், அப்படியே மயிலெலாம் பின்னாடி வருவான், அப்படியே தானே தோகை விரித்து ஆடுவான் அவனுக்கு பின்னாடி வந்து, ரொம்ப அழகாக இருக்குவான். அதில் போட்டி வேற இருக்குவான், நான் 3 பக்கத்துலேருந்து 3 மைல்கள், இதில் இடம் கிடைக்காதுல, மேலே மரத்தில் நின்று ஆடின்னு உட்காந்துட்டு இருக்கும், அதை பார்க்குறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குவான். அப்படி இதெல்லாம் ஆடுறதை பார்த்தோன்னா பசுலாம் என்ன பண்ணுறது, தூரக்கம் நின்றுட்டு இருக்கோம், ஆஹா நம்மளும் கலந்து போமே இந்த ஆட்டத்தில் அப்படின்னு எல்லாம் முன்னாடி வந்து நின்று அந்த ஆட்டத்தை வேடிக்கை பார்க்குமா, என்ன அழகாக இருக்குது, என்ன அழகாக இருக்குது, என் கிருஷ்ணன் பின்னாடி இப்படி ரம்யமாக ஆடின்னு இருக்கே அப்படின்னு. இந்த கையை என்ன பண்ணுறான், அப்படி பழைய சாத்து எடுத்து எடுத்து ஒரு கை சாப்பிடுவான், இப்படி உதறுவான், உதறினான்னா என்ன ஆகும், இந்த பட்சிகள்லாம் வந்து சாப்பிட்றது, நிறைய பட்சிகள். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் என்னாச்சு, ஒரு 50, அப்புறம் ஒரு 100, அப்புறம் 1000, என்னது அப்படின்னு ஒன்றும் புரியலையே, கணக்கே புரியலையே, இவ்வளோ பறவைகள் ஏன் வருது தெரியலையே, ஆஹா இவ்வளோ பறவைகளுக்கு சோறு உள்ள போயிருக்கு உலகத்தில், ஐயோ பாவம் அப்படின்னு என்ன பண்ணுவான். அதுக்கப்புறம்லாம் எடுத்து வாயில் வச்சுப்பான், ஏன்னா வெறுனை உதறினா சாப்பிடாதான், வெறுனை கையெடுத்து தூக்கி போட்டான் அந்த பறவைகள் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும், நின்கனிவாயமுதம் இற்று முறிந்து விழ அப்படி ஆழ்வார் காமிச்சு கொடுத்துருக்காளாம் அதுக்கு. அதனால என்ன பண்ண, வாயில ஒரு படுக்க வச்சுட்டு அப்படி தூக்கி போட்டானா அதுக்கு முட்டி மோதின்னு ஓடுமா எல்லாம், அவனுக்கு வசத்தியா இருந்தது, ஆஹா நன்னா இருக்கே நன்னா இருக்கே அப்படின்னா என்ன, பசங்கள்லாம் விட்டு கணக்கு பண்ண சொல்றான், எவ்வளடா இருக்கு அப்படின்னா 33 கோடின்னு திருப்பி என்ன கரெக்டா சொல்லு, நாங்க எண்ணிட்டோம் ஆளுக்கு 1 கோடி எண்ணிட்டோம், அப்ப மொத்தம் எத்தனை வரிசையா நிலங்கடா, ஏ 33 கோடி இருந்திருக்கு, யார் தேவர்களான்னு, நிஜமாவே தேவர்கள் தானான், அந்த பிரம்மா வந்துட்டேர், இந்திரன் வந்துட்டேர், அத்தனை பேர் இருந்த இந்திரனோட பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திர மாமலை, அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி வந்துட்டாலாம் அத்தனை பேரும் அங்க. என்னன்னா இந்த வசத்தியான அனுபவம் வேறெங்கும் கிடைக்காது, அவாலோகத்துல கிடையாது, அவாலோகத்துல ஏன், அவாலோகத்துல ஏன் வசதியாக கொண்டாடுறது, அங்கன்னா கோவில் இருக்கா குளம் இருக்கா, ரெண்டுமே இல்லை, கோவிலும் கிடையாது குளமும் கிடையாது, அங்கே தீத்தாமான்னுங்கிற அவசியமும் கிடையாது, எப்போதுமே நித்திய சுத்தர்கள், சரி நித்தியமே பசிக்காது அதுவும் கிடையாது, அந்த மாதிரி பசி தாகம் எதுவுமே அங்கே கிடையாது. அதோடு இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்ல இதான் பஜனை உண்டா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படியே ஜாலியாக பார்த்துட்டே இருக்கணும் அவ்வளோதான், அது என்ன ஜாலின்னே தெரியாது, இன்னமும் ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம் இருக்கும் அவ்வளவுதான், அது என்னன்னு புரிஞ்சுக்க தெரியாது. லட்டு இருக்கு கடையில் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு போகிறோம், சரி வாங்கி இல்லைடா இதெல்லாம் நம்ம ஆற்றுல பண்ணோண்டா அப்படின்பா, சரி அது பாம்பே லட்டு உனக்கு பண்ணவே வராது, ஏமா அவசரப்படுத்துகிற சொன்னால் புரிஞ்சுக்கோ, நம்ம ஆற்று லட்டு தான், அது எந்த லட்டாக இருந்தேன் சாப்பிடுவேன், நான் பண்ணுறது உனக்கு பிடிக்காதா நான் பண்ணித்தரேன் அப்படின்பா, சரி வேற வழி இல்லாமல் சாப்பிடுவான். அப்புறம் அப்பா வந்து ஆசைப்பட்டு, ஐயோ பாவம் குழந்தை கேட்குறது, நான் போய் அதை வாங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வருவார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நன்னா இருக்கும், நிறைய நன்னா இருக்கும், எவ்வளோ சாப்பிட முடியும் அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பிள்ளைக்கு லட்டும் பூந்தியும் காரமும் எல்லாம் கொடுத்துனே இருந்தா
எதோ கிடைக்காத போது அந்த வஸ்து அமிர்தமா இருக்கும், நல்லா சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா நல்லா இருக்கும். தினமுமே பட்சணம், தினமும் ஒரு பட்சணம், தினமும் பட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பட்சணத்தை தினமும் ஒரு தடவை பண்ணுங்க. மாசம் ஃபுல்லும் பட்சணம், பட்சணம் இல்ல சாப்பாடே கிடையாதுன்னா அதான் நம்ம மத்தியில் இருக்கு. அப்புறம் என்ன, அடுத்தாத்துல புதுசா பண்ணா கூட ருசி வராது நமக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. என்னது ஏதோ விசேஷமா சொல்ற, சப்பாத்தி மாதிரி இருக்குமா, அதில் மறிச்சு போட்டு உள்ள ஸ்வீட்டா ரொம்ப நன்னா இருக்கும், ஏதோ பேட்டுங்கிறா பேடாங்கிறா என்னென்னமோ சொல்ற, சொல்லட்டுமே, எத்தனை வேணா சொல்லட்டுமே, எங்காத்துலேயே நிறைய இருக்கு எனக்கு, அவ்வளோதான். அது சௌக்கியமா இருக்கும், அதுக்குன்னு ரொம்ப அதி சௌக்கியத்தை கொடுக்குமா, கொடுக்காது. ஏன்னா ஏற்கனவே இங்கே நிறைஞ்சிருக்கு எல்லாம, இதுதான் சொர்க்கம், அவ்வளோதான். இந்த சொர்க்கத்தில் வேற எதுவும் கிடைக்காது. இப்படி தான் இருந்துகிட்டே இருக்கலாம். ஏசியில் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கலாம். ஏசி ரூமில் எத்தனை நேரம் இருக்குது, ஒரு நாளுக்கு மேலே கொடுக்குறதும் குளிர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஏசி ஃபுல்லாக வச்சுருந்தாலும் சரி, மைல்டாக வச்சுருந்தாலும் சரி, அங்கேருந்து ஒரு நாள் வெளியே வந்து வெயிலில் இருக்க மாட்டோமான்னு ஆகிடும். ஏதோ நிறைய காரியம் பண்ணிருக்கு ஆஃபீஸில், அந்த ஆஃபீஸ் ஒர்க்லோடு தெரியப்படாதுன்னு ஏசி போட்டிருக்க, அதனால நமக்கு தெரியாது. நம்ம உட்காந்து நிறையா நேரம் காரியம் பண்ணிகிட்டு இருப்போம், வெளியே வந்தோன்னா அப்பாடான் இருக்கும். ஏன் இப்போ இல்லை, இன்னும் சௌக்கியமாக இல்லையா என்ன, உள்ளே ஏசி தானே போட்டிருக்கேன், சௌக்கியத்துக்கு தானே போட்டேன், வெளியே வரைச்சேன், அப்பா அது என்ன வெயில் கசகசத்தாலும் என்ன அனல் அடித்தாலும் அம்மாறி, இப்போ தாண்டா சூடே போடுறது உடம்புல, சௌக்கியமாக இருக்குது. எது சூடு சௌக்கியமாக இருக்குது, இத்தனை நாள் ஏசியில் உட்காந்துருந்தான் அந்த ரீதியில். இதுதான் சொர்க்கம், சொர்க்கத்தில் இவ்வளவுதான் இருக்கும். நரகமே சுவர்க்கமாகும், அது ஆழ்வார்களுக்கு. நமக்கு சொர்க்கமே நரகமாகும், நமக்கு அது. ஏன்னா எத்தனை நாள் சொர்க்கத்தை அனுபவிக்கிறது, போர் அடிச்சு போறோம், வேலைக்கு போக வேண்டாம், என்னும் ஒரு காரியம் பண்ண வேண்டாம், ஆத்துல உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், மா சும்மா போமா, போர் அடிக்கிறது. ஏன், ஏன்னா சௌக்கியம் தானே, ஒரு காரியம் பண்ண வேண்டாம், ஒன்றும் கிடையாது, பிரயத்தனப்பட வேண்டாம், சௌக்கியம் தானே. அந்த சௌக்கியம் எத்தனை நாளைக்கு இருக்கும், அதனால தான் இதெல்லாம் சிற்றின்பம், இதெல்லாம் வேண்டாம், பேரின்பத்தை நாடி போங்கோ. பேரின்பத்தை நாடி போனேன்னா அசௌரியம் இருந்தாலும் சௌரியம் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே போதுன்னு இருக்கும். அதனால தான் பஜனகாரத்தில் இன்றைக்கும் நம்மளாம் வெளியேன்னு சொல்லிட்டு இருப்போம், ஆனால் எப்போ பார்த்தாலும் பஜனை பண்ணுறது. பண்ணி என்ன, அதுதான் வீடு விளங்குறதா பாரு, என்ன விளங்கலை, ஒரு வசதி உண்டா, ஒரு ஏசி உண்டா, ஒரு ஃப்ரிட்ஜு உண்டா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நாளைக்கு போய் இஞ்சி ஊர்த்தி எடுத்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு வாழ்வா, அங்கே போய் பார்க்கணும், அதுதான் வாழ்வு. சுவாமி தேசிகன் இஞ்சி ஊர்த்தி எடுத்து தான் கடைசி வரை அப்படி தன்னுடைய ஜீவனை நடத்தியிருக்கார். பாஷிகார் பிட்சை எடுத்துத்தான் காரியத்தை பண்ணியிருக்கார், திருப்பாவை சொல்லிட்டு அனுசந்தானம் பண்ணி தான் பிட்சை எடுப்பாராம். அப்படி திருப்பாவை ஜீயர்னு, திருப்பாவையே மூச்சா உடையவர், அதனால்தான் உடையவர் அவர், எல்லாத்தும் உடையவர்னால தான் உடையவர். அவருக்கு என்னென்ன இருக்குன்னா எல்லாம் இருக்கு. பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் தானே உடையவர், எம்பெருமான பரிபூர்ண அனுகிரகத்தை தான் உடையவர், சிஷ்ய கணங்களோட பரிபூர்ண அப்படி ஆனந்தத்தை அவரோட சம்ரட்சணை தானே உடையவர், அதனால்தான் உடையவர் அவர். இந்த மாதிரி என்னாச்சு, இந்த பிரம்ம ருத்ராதிகள்லாம் உட்காந்து சாட்டுன்னு இருக்கலாம், அப்படி வசத்திய புள்ளின் வாய்க்கீண்டானை, அந்த பகவத் பிரசாதம், பாகவத பிரசாதத்துக்கு அவளுக்கெல்லாம் அப்படி ஒரு உன்னதமான ஒரு ஸ்திதி உண்டு. கிள்ளி கலந்தானை கீர்த்திமை வாடி போய், ராமாவதாரத்தில் அப்படி ராமராவண யுத்தம் நடக்கிறது, கடைசி க்ஷணம் வந்துடுத்து, ராமன் இன்று போய் நாளை வா அப்படிங்கிறான். அவன் நிர்கதியாக நின்றுருக்கான் ராவணன், எந்த பாணமும் அவன் கையில் இல்லை, வாலியிலேருந்து சுக்ரீவன்லேருந்து கூட இருக்கிறவன்லாம் சொல்கிறான் எல்லாரும், இதுதான் சமயம், இதுதான் சமயம், அம்பெடுத்து விட்டுடு, அவனை ஹதம் பண்ணிடு அப்படிங்கிறான். கையில் ஆயுதம் இல்லாதவனை கொன்றேன் என்ற பழி எனக்கு வரக்கூடாது. அப்போ எங்கள் அண்ணனை எந்த ரீதியில் கொன்னேங்க கேட்குறான் பின்னாடியே, என் அண்ணனை எந்த ரீதியில் அன்று ஹதம் பண்ணீரே அப்படின்னா,
டேய் நீ எல்லாம் குரங்குடா, எல்லாம் சொல்றோம்னா ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி பண்ற அப்படிங்கிறோம்னா, அது நிஜமான குரங்கு. டேய் நீங்கெல்லாம் குரங்கு வம்சம், நீங்கெல்லாம் முழு மனிதர்கள் இல்லை, அதனால உங்களுக்கு விலங்குக்கு உண்டான ரீதியில உங்களுக்கு சிக்ஷை கொடுத்தேன், விலங்குகளை மறந்து மறைந்து நின்றுதான் அடிக்கணும், நேர போய் அடிக்கப்படாது. நேர போய் அடிச்சோம்னா நம்ம புத்திசாலியா இருக்கலாம், நேர நிக்கிற இதை வேணா நம்ம சாமர்த்தியமா அடிக்கலாம், இது அடிக்க போறேன்னு தெரிஞ்சா பின்னாடி வந்து வந்து அடிச்சுடும், அது அதோட சுபாவம், அது என்னைக்குமே நேர சண்டை போடாது. அதனால விலங்குகள்கிட்ட மறைந்ததுன்னா அடிப்பாளாம் ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல, ஏன்னா ஜாஸ்தியா போடும் மிருகங்கள்லாம் அந்த மாதிரி சமயத்துல வேட்டையாடுறது உண்டு. ராவணன் என்ன பண்றான், இப்படி அதோகதியா நின்றுட்டு இருக்கான், அவன் வெக்கம் தாங்கல, சரி யுத்தகாலத்தை விட்டு ஆத்துக்கு வந்தாச்சு. அங்க வரான, அவருடைய பாட்டனார் இருக்கார் புலஸ்தியர், அவர்கிட்ட வந்து சொல்றான், தம்மன்னே ராகவம் வீரம் நாராயணம் அநாமயம். தாத்தா போர்க்களத்துல பார்த்தேன், அவனை பார்த்தா நரன் மாதிரி தெரியலை, தசரதனோட புத்திரன் மாதிரி தெரியலை, ராமன் மாதிரி தெரியலை, ராமன் 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 எல்லாரும் சொல்றான், அவன் குணத்தினால அவனை ஈர்த்துண்டு இப்படி பஜனை பண்றான் நினைச்சுட்டு இருந்தேன், இத்தனால அவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏன்னா இத்தனை சர்வ வல்லமை நாராயணுக்கு ஒருவனே உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தாத்தா, அவன் வீரத்தை பார்த்தா நாராயணன் மாதிரி இருக்கு, அப்படி வசத்தியான சிதியாம் கொண்டாடுறானாம் கிள்ளி கலந்தானே, அப்படி ரகுவம்சத்துல பிறந்த அந்த ராகவன் நாராயணன் தான் அப்படின்னு புலஸ்தியரும் சொல்றார். இருந்தாலும் கடைசி கட்டம் வந்துட்டேன், என்னுடைய சுற்றமெல்லாம் இழந்துட்டேன், இனிமோ போய் அவன்கிட்ட போய் நான் சரணடைய மாட்டேன், வீரமா அவனுக்கு தலைவணங்குவேன் தவிர, அப்படி அநாகதியாக அநாதரட்சகான் போய் அவன் காலில் விழமாட்டேன் அப்படிங்கிறானா, ஏன்னா இத்தனை பேரை இழந்துட்ட விட்டு நான் பண்ணேன்னா அது நன்னா இருக்காது, இத்தனை பேர் ரட்சணம் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன்னா அந்த காரியம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாராம். பெரியாழ்வாரம் புள்ளினை வாய்ப்பிழந்து தாய் பொருகரையின் கம்பு பசித்தாய், கள்ளவரக்கையை மூக்கொடு காவலனை தொலை கொண்டாய், அள்ளி நீ வெண்ணை விழுங்க அஞ்சாதனியே நடித்தேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த ரீதியில தான் எங்க தாயாரும் புள்ளின் வாய்க்கின்றானை பொல்லாரக்கனையும் சாதிக்கிறாராம். அப்படி பராசர பற்றோட காலட்சேபம் நடந்துருக்கு, அந்த காலட்சேப பத்ததியில கேட்கிறாராம், எம்பெருமானை முழுதாக அனுபவித்த குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்கா பட்டரே, எங்களுக்கு அதை சாதித்து அருள வேணும் அப்படிங்கிறாளாம். யாரான் பெரிய பாகவதோத்தமர்கள், அப்படி தியான ஸ்வரூபத்தில் இருக்கிறவர்கள், ஏன்னா ரிஷிகள்லாம் பார்த்தோம்னா அப்பா வந்து ஒருத்தர் உபாசனை பண்ணியிருப்பார், உள்ள ஒருத்தனை உபாசனை பண்ணுவார், பேர ஒருத்தனை உபாசனை பண்ணிட்டு இருப்பானா, ஏன்னா ஒருத்தர் விஷ்ணு உபாசனை பண்ணுவார், ஒருத்தர் சிவனை உபாசனை பண்ணுவார், ஒருத்தர் பிரம்மா உபாசனை பண்ணுவார், இப்படிதான் நடந்திருக்கும் காரியம். அங்க உபாசனையில முழுக்க பூர்த்தியாகி அவளுக்கு இவனுக்கு என்ன ஸ்திதி, அவள்கிட்டேந்து என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த உபாசனைக்கு போவான், அடுத்த உபாசனைக்கு போவா விட மாட்டான். அதோட பிரம்மாட்ட உட்காந்து தவம் பண்றேன், பா எனக்கு வைகுண்ட பிராப்தி வேணும் அப்படின்னா, பிரம்மலோக பிராப்தி வேணா நான் தருவேன் அப்படின்னு, சரி பிரம்மலோக பார்த்திக்கு அப்புறம் நானே அழிச்சு போறேன் உமா, சரி எத்தனை கல்பமோ ஆகுமோ, இப்பதான் 2 வயசு ஆறுது எனக்கு, இன்னும் 100 வயசு இருக்கணும், இன்னும் 98 திருநட்சத்திரம் கழிச்சுதான் நான் அழிச்சு போக முடியும். அப்பாடி எத்தனை கல்பண்டா சாமி, எனக்கு வேண்டாம், ஈசண்ட போறார் சுவாமி, உம்ம உபாசனை பண்ணேனே எனக்கு மோட்சம் வேணும், மோட்சத்துக்கு அதிகாரி வைகுண்டாதிபதி ஒத்தன் தான், வேற யாரும் இல்லை, என்கிட்ட வந்து என்னன்னா கணங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அப்படி சௌக்கியமா அனுபவிக்கலாம், ரம்யமா அனுபவிக்கலாம், எனக்கு என்னைக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு வருதோ அந்த லயத்துக்கு உண்டான சமயத்துல பண்டாலையில் தொழில் கொண்டவன், அப்படி எம்பெருமான் எப்படி ஆலையில தொழில் கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்ப எனக்கும் வழி உண்டு, நான் அப்ப அழிச்சுன்னு போறேன், அப்ப வேண்டாம் சுவாமி நான் நாராயண உபாசனை பண்ணிக்கிறேன், அப்படி ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு பார்த்து அனுபவிச்சு பார்த்து திருமல் செய்யாழ்வார் மாதிரி அனுபவிச்சுட்டு தபஸ் பண்ணுவாள் அந்த காலத்துல.
அந்த சக்தி நமக்கு இருக்கா? ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான வருஷமா தவம் பண்ணுவா, தபஸ் இருப்பா, நமக்கெல்லாம் அது ஸ்திதி கிடையாது. அதனால பெரியவா காட்டி வழியில போனோமா? பராசரப்பட்டு கேட்கிறா, எந்த குடும்பம் இப்படி வசத்திய அனுபவம் பண்ணியிருக்கு? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உபாசனை பண்ணியிருக்காளே அப்படி சொல்றாராம். அப்ப பட்டர் சுவாமி சாதிக்கிறார், ராவணன் தான் அப்படிங்கிறார். ராவனோட குடும்பம் தான் முழுசா அனுபவிச்சிருக்கு. ராவணன் வீரத்தில் அனுபவிக்கிறான். அப்படி கும்பகர்ணன் பார்த்தா சௌரியத்தில் அனுபவிக்கிறானாம். விபீஷணன் சௌசீல்யத்தை அனுபவிக்கிறான். ஆஹா, ராகவன்னா எவ்வளோ எவ்வளோ கருணா கிருபா கடாசனா இருக்கான். அப்படி தாழ வந்து விலங்குகளோட சக்கியம் பண்ணிண்டு அவளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவா துணையோட வந்திருக்கானே, அவளையும் ஒரு பொருட்டா மனுஷலான்னு நினைச்சுண்டு அன்னெல்லாம் வந்து கைங்கரியம் பண்ணித்தான். அந்த சேது பந்தனம் பண்ணும்போது அணிலாம் வந்து கைங்கரியம் பண்ணித்து அந்த அணிலை தடவி கொடுத்தானா மூணு விரலால அந்த இன்னைக்கு அந்த அணிலுக்கு இருக்குன்னு சொல்லுவா. அந்த ரீதியில ஒரு சாதாரண ஜந்து கன்சிடரேஷன்ங்கிறது வந்து ஒரு உத்தமன் ஓங்கி உலந்த உத்தமன் உத்தமன் சொல்றவனுக்கு தான் இப்படி இந்த மாதிரி குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்குமா? நமக்கெல்லாம் அவ்வளவு இருக்குமான்னு சந்தேகம்தான். அது மாதிரி சூர்பனக என்ன பண்ற? அப்படி சௌலபியத்துல அவனோட ரம்யத்துல ஈடுபடுறா. என்ன அழகு, என்ன அழகு, என்ன ரம்யமா இருக்கான். அப்படி ரொம்ப அழகா இருக்கானே. அப்படி ஈடுபட்டுதான் மூக்கரு பட்டு போன. பொல்லா அரக்கனை இந்த ராவணன் என்ன பண்றான்? பொல்லா அரக்கனை, அரக்கனைன்னு ராவணன் சொன்ன அது என்ன? பொல்லா முன்னாடி ஒரு பட்டம் கொடுக்கறாளாம். என்ன பொல் பொல்லா அப்படின்னா, உன்பலா ராவணன் தன் முதுமலை இலங்கை வேவித்து அருவாங்க காமிச்சு கொடுக்கிறார். அந்த ரீதியில அந்த முன்பெல்லாங்கிறதுனால தாடகைய சொல்றாளாம். இந்த தாடகை என்ன பண்ணுவா? சூர்பனகை என்ன பண்ணுவா? தாடகையும் சூர்பனையும் பார்ட்னர்ஷிப்பாம். என்ன அப்படின்னா மூந்து மூந்து பார்ப்பாளாம். அப்படி மூந்து மாந்து அப்படி மூந்து பார்க்கறது என்னத்தை மூந்து பார்க்கறது? நரமாமிசம். எந்த நரமாமிசம்? அப்படி உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு கிராமத்துலயும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுகொழுன் இருக்காளே, அவெல்லாம் வேண்டாமாம். தபஸ் பண்றாலோ, இந்த தபஸ் பண்றவளோட மாமிசத்தை சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். ஏன்னா ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணான் ஜெபம் ஏத்தின்னு இருக்காளோண்ணா, அது இனிக்குமா? அந்த ரத்தம் இனிக்குமா? அந்த மாமிசம் நல்லா ருசியா இருக்குமா? இப்படி ரிஷிகளெல்லாம் எடுத்து எடுத்து கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. பாதி ரிஷிகளுக்கு கை இருக்காது, கால் இருக்காது, மூக்கு இருக்காது, மூக்கை கடிச்சிட்டு போயிட்டு இருப்பா, காதை கடிச்சிட்டு போயிருப்பா, முழுஷா பிராணன் எடுக்கவும் மாட்டா. ஏன்னா நாராயணன் சொல்லாத அடுத்த தடவை வரைச்சி அடுத்த அங்கத்தை கடிச்சு சாப்பிடுவேன். இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தாலாம் அந்த சூர்பனக. அதனால அந்த பொல்லா மூக்கும், அந்த பொல்லா மூக்க வல்லாந்தோலும் வாழற கண் முடியும் தங்கை பொல்லா மூக்கும் போக்கு வித்தான் அழ காமிச்சு கொடுக்கார். தங்கை பொல்லா மூக்கும், அதான் முன்பலா ராவணந்தன். இந்த பொல்லாத மூக்கு எங்க 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 ரிஷிகள் எங்கும் தேடி 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 போகுமா? கல்ல கல்ல அரக்கியை மூக்கொடு காவல் அணை தொலை தலை கொண்டாய். அப்படி எம்பெருமான் ரெண்டு சம்ஹாரம் பண்றச்சு ரெண்டு பேரையும் சொல்றா. வெறும் ராவணன் மட்டும் பொல்லாதவன் இல்லையா, அந்த சூர்பனகையுமா. அந்த ரீதியில பொல்லாவரக்கனை கிள்ளி கலந்தானை நிருசிம்ம அவதாரத்துல தியானம் பண்றாளாம். என்னன்னா அப்படி ஹிரண்ய கசுப மடியில போட்டுண்டு எம்பெருமா என்ன பண்றான், எந்த ஆயுதமும் வேண்டாம்னு அவன் வர வாங்கியிருக்கான். எந்த ஆயுதம் இல்லை, அதோட இல்லாம அவன் என்ன வரம் வாங்கிக்கின்னு இருக்கான்னா, வெறும் இந்த எம்பெருமான் எப்படியும் ஏமாத்திடுவான்னு தெரியும். அந்த ஆயுதத்துக்கு உயிர் இருக்கு. அப்படி என்ன சம்ஹாரம் பண்றதா இருந்தால் அதுக்கு வந்து உயிரும் இருக்கணும், உயிரற்றதாவும் இருக்கணும், ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறான். அப்ப எது? இந்த நகம் உயிரற்றது, நமக்கு கிள்ளினா வலிக்காது, அதை உடச்சு போட்டாலும் வலிக்காது, ஆனா வளரும், ஆனா வளரும். அந்த நகத்தையே என்ன பண்றானா ஆயுதமா
எம்பெருமான் அப்படி எடுத்துட்டு நிருசிம்ம அவதாரத்துல நிருசிம்ம கர்ப்பமாக அப்படி எடுத்து தோல்ல போட்டுக்கிறாளாம். இங்கில்லையான் என்று இரணையன் தூண்படைப்ப ஆங்கே அப்பொழுதே அவன் மீய தோன்றிய சிங்கப்பிரான் அழ்வா சாதிக்கிறார். அந்த சிங்கப்பிரான் என்ன பண்றான், இங்க இல்லையா இங்க இல்லையா இங்க இல்லையான்னு கேட்டுருக்கானாம். அங்கேதான் இந்த தூண்ல தான் இருக்கான்னு பிரகலாதன் காமிக்கிறான். காமிச்சவன அங்கே கூலுகிர் அப்படி வாலுகிர் சிங்க உருவாய் எடுத்து அந்த கத்தி எடுத்து ஒரு அடி அடிக்கிறான், ரெண்டா பொழக்கிறான் அந்த தூணை. இவன ரெண்டா பொழக்கிறது, நான் கர்ப்பத்திலேருந்து வெளியே வரேன்னு அப்படி ஹான்னு கத்தின்னு எம்பருமா அப்படி ரெண்டு கையும் அந்த தூண் எடுத்து இன்னைக்கும் அந்த உக்ரஸ்தம்பத்தில் போய் சேவிச்சோம்னா மேலே நல்லா அந்த கீரல் ரொம்ப நன்னா அழகா தெரியும். அந்த கீரல் அப்படி விரிசல் நன்னா தெரியும். ஒத்த ஸ்தம்பம் ரொம்ப அழகா கீழேந்து சேவிக்கலாம், ரொம்ப அழகா தெரியும். அந்த வசத்தியான நிருசிம்மனோட அவதார ஸ்தலம் ரொம்ப நன்னா, அந்த நவ நிருசிம்மன் இப்ப வந்து ரொம்ப நன்னா சேவிக்கிறோம், ரொம்ப சௌக்கியமா சேவிக்கிறோம்னா அது வந்து கண் சென்று காண்பதற்கு இனிதில்லா பிரதேசம்னு கலியன் சொன்ன கலியனே, கலியன் தான் 86 திவ்ய தேசம் மங்களாசாசம் பண்ணியிருக்கார். அவரே சென்று காண்பதற்கு அரியதான திவ்ய தேசம் அப்படின்னு காமிச்சு கொடுத்திருக்கார் தன்னோட பாசுரத்துல. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதியை கலியனோட பிரபாதாரமாக அப்படி முக்கூர் எழுனார் இல்லையா, அவருக்கு கீழே அடுத்ததா வந்த சிங்கம் தான் அதை காமிச்சு கொடுத்துதான் அப்படி வில்லிவல மகிஷிங்கர் என்பதாக. இன்னைக்கு போய் சேவிக்கிறோம்னா அந்த மகனியர் அந்த வசத்தியான ஜெகதாச்சாரியன் அவரோட அந்த வள்ளல் பெரும்பசுவோட கருணை தான் இன்னைக்கு நவநிருசிம்மனே நம்ம சேவிக்கிறோம். இது எல்லளவு சந்தேகமும் இல்லை. இதுல பாதி சேவையாகாது, ஏற முடியாது போக முடியாது. இன்னும் சில இடத்துலலாம் ஒத்த பாதையாவேலாம் இருந்திருக்கு. இப்போ போய் சேவிச்சுட்டு வந்தோம் அந்த மாதிரிலாம் எங்கேயும் கண்ணில் படலை. அது உக்ரஸ்தம்பம் போர்ச்சியே கூட கொஞ்சம் இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட சில இடத்துலலாம் இதே ரெண்டு கையால் ஏறி தான் எம்பெருமானை போய் சேவிச்சாகணும். அது நிறையா இடத்துல படியை ஏற்படுத்தி கொடுத்து அப்படி ஓடைக்கு நடுவுலலாம் போயாகணும். மழை காலத்தில் ஓடையில் வெள்ளமே வரும், வேகமாக அடிச்சுதல்ண்டு வரும், தப்பிச்சு போனதான் உண்டு. ஜாஸ்தி போகாது, ஒரு சாந்தான் இந்த அலகநந்தா மாதிரி ஜான் தான் போயின்னு இருக்கும். அலகநந்தா என்ன பண்ணும், பத்ரியில ஜான் தான் போயின்னு இருக்கும். ஆனால் அதில் இறங்கினோன்னா முதல்ல ஃப்ரீசர் ஆகிடுவோம். எடுத்து அப்படி ஆச்சவனத்துக்கு கையை உள்ளே வச்சோம்னா போதும், ஃப்ரீசர் ஆகிடுவோம் உடம்பு உள்ளம். விழுந்துட்டோம்னா பரகதிக்கு வர வேண்டவே வேண்டாம், அந்த நிருசிம்மனே வர வேண்டாம். அந்த நதியே நம்ம நிருசிம்மன் மாதிரி ஒவ்வொன்றா கிழிச்சிடும், அக்வேர் ஆணிவேரியா. ஏன்னா எல்லாம் கூழாங்கல், அதோட வேகமானது என்ன இருக்குது, நம்மளை மண்டையை உடச்சு காலை உடச்சு கையை உடச்சு கொண்டு போயிடும் நேரம். அடுத்த க்ஷணமே நம்ம கை காலெல்லாம் தூக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால்தான் அங்கெல்லாம் வந்து தீத்தா மாறக்கூடாதுன்னே வச்சுட்டுருக்கா. பத்ரியில் அலகநந்தாவில் தீத்தா மாறுறதில்லை, பாபம்னு சொல்லி வச்சுட்டுருக்கா. அந்த ரீதியில் இன்னைக்கு சென்று காண்பதற்கு அரியதான ஒரு திவ்ய தேசத்தை நம்ம சேவிச்சுட்டுருக்கோம்னா திருமங்கையோர் ஆழ்வாரோட வம்சத்தில் வந்தவன், அந்த திருமங்கையோட ஸ்ரீரங்கத்தில் அப்படி வசந்ததான தசாவதார சன்னதி கலியனுக்கு நம்பெருமாள் தசாவதாரத்தை அப்படி கண்ணில் பிரத்யட்சமாக காமிச்சானாம். அந்த ஸ்திதியில் அங்கே கலியனோட சன்னதியை இன்றைக்கும் ஆராதனை பண்ணின்னு இருக்கா ஐசங்கர்கள்லாம். அந்த வசத்தியான கலியனோட வம்சன்னே சொல்லலாம். 45 பட்டம் ஐசங்கர் வில்லிவலம் ஐசங்கர் இன்றைக்கி அப்படி சௌக்கியமான ஒரு சேவை நமக்கு கிடைக்குன்னா அந்த மகனியோட கிருபா கடாட்சம் தான், அதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. இங்கில்லை என்று இரணியன் தோன்புடைப்ப அங்க அப்பொழுதே அவன் மீய தோன்றிய சிங்கப்பிரான் இறந்த திரணியன் நெஞ்சை இருபிளவாக முன்கீண்டாய். பொல்லாரக்கனை கிள்ளிக்கிழந்தானை கீர்த்திமை பாடி போய் அப்படி பிள்ளைகள் எல்லோரும் பாவைகளம்புக்கர் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று மாடி பொழுது புலறதுக்கு உண்டான
சமைக்கையெல்லாம் சொல்லிட்டோம், நாங்கள் நிறையா சொல்லிட்டோம். என்ன ஆறுது, கீழ்வானத்தில் அப்படி வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு சுக்கரன் அப்படி மேலே வந்திருக்கு. வியாழன்கிற அந்த தேவகுருங்கிற நட்சத்திரம் கீழே சாஞ்சு போயின்னு இருக்கு அப்படின்னு அடையாளம்லாம் காமிக்கிறாள். அவ சொல்றான், இதெல்லாம் உங்க திருமண முகமண்டலத்திலேருந்து வர ஒரு ஸ்திதி. ஏன்னா நீங்க மூக்கு போட்டு போட்டுருப்பேள், காதுல தோடு வைரத்தோடு போட்டுருப்பேள், மூக்கலையும் வைரத்தோடு போட்டுருப்பேள். இது ஒரு கலரா இருக்கும், அது ஒரு கலரா இருக்கும், அது மேல பளிச்சிடுறது, அதை பார்த்து நீங்க மயங்குறேள் அப்படிங்கிறாள. இல்லடியம்மா, நிஜமாவே பொழுது புலருது அப்படிங்கிறாள. இவால ஏன் எழுப்புறா அப்படின்னா, இவாளாம் பிரம்மானந்தத்துல ஏற்கனவே மூழ்கி திளைப்பவர்கள், தூங்குவகையில எழுப்பலாம். ஆனா இது தூக்கம் இல்ல, அனுபவத்துல இருக்கால எப்படி எழுப்புறது, கண்ணெதிர்க்க கைய கை போய் ஆட்டி ஆட்டி பார்ப்போமே, ஏதோ பிரம்ம பிடிச்சு வேற ஏதோ சிந்தையில உட்காந்துட்டு இருப்போம், நன்னா இப்படி உட்காந்துட்டு இருப்போம், எதிர்க்க எல்லாரையும் தான் பார்த்துட்டு இருப்போம் உட்காந்துட்டு. ஆனா கண்ணு அசையாது, நமக்கு சிந்தனையெல்லாம் எங்கேயோ இருக்கும். பக்கத்துல இருக்க என்ன பண்ணுவோம், அந்த கையை போய் அப்படி ஆட்டி ஆட்டி காமிச்சு பார்த்துட்டு இருப்பேன். தடான்னு முதுகுலையோ தொடையிலையோ ஒரு கில்லு கில்லையோ தட்டியோ விட்டு விட்டு என்ன அப்படிம்போம். அதுக்கு முன்னாடி அவன் பண்ணதெல்லாம் தெரியாது, எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பான், வேடிக்கை காட்டின் இருப்பா, அத்தனையும் சிரிச்சுட்டு இருப்பா பார்த்துட்டு. நமக்கு அது பிரச்சனை இருக்காது அந்த ரீதியில. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு என்பதான புல்லும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. அம்மாடி, பகவத் அனுபவத்தை திளைச்சுட்டு இருக்க, நீ மட்டும் அதுல திளைக்காதடி, எங்களையும் அப்படி அனுசந்தானமாக கூட்டுன்னு போ, நாங்களும் கூட உடன் வரோம் அப்படின்னு சொல்றாளாம். பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவறந்து கலந்தேலோரம் பாவாய். புள்ளின் வாய்கின்றானை பொல்லாவரக்கனை இந்த பாசுரத்தின் மூலமாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுப்புறாளாம். சோழ நாட்டில் காவிரியின் தென்கரையில் மண்டங்குடி என்பதான ஊரில் முன்குடி சோழியருங்கிற வம்சத்தில் சுவாமி வந்து மார்கழி மாத கேட்டே நாளில் வந்துன்னு அப்படி துண்ணுபுகழ் வனமாலையோட அம்சமாக அப்படி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவதாரமாம். நம்பெருமாள் சன்னதி அருகில் நந்தவனம் அமைத்து எம்பெருமானுக்கு பூமாலையோடு பாமாலை எப்படி பெரியாழ்வார் பண்ணாரோ அதே ரீதியில் பூமாலையும் பாமாலையும் தொடுத்து எம்பெருமானுக்கு அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ரீதியில் விப்ரநாராயணன் என்னதாக இவர் பூர்வாசிரம திருநாமம். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தேவதேவி என்னும் கணிகைப்பெண் அவரிடம் வந்து, நானும் கைங்கிறது கூட வரேன்னு. அதுவரை அவருக்கு புருஷாலிவா பொம்னாட்டிவான்னு வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து எம்பெருமானை சேவிக்கிறது, தோட்டத்தில் போய் காரியத்தை பண்ணுறது, இந்த ரெண்டு காரியம் தான் பண்ணிட்டு இருக்கார். இதுக்கு மேலே அவருக்கு வேற யாரும் தெரியாது, கூடையும் யாரும் கிடையாது அங்கே அவருக்கு. அதனால பொம்னாட்டின்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. அந்த ஸ்திரி இவ வந்து ரொம்ப பவ்யமாக அவர்கிட்ட போனால் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும்னு சொல்கிறேன், அவரை எப்படியான் நான் என் வலையில் விழ வைக்கிறேன் என்பதாக சங்கல்பம் பண்ணிக்கிறேன். இல்லை மகாபக்திமான், அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது, என்ன பிரக்ஞை கொடுத்தாலும் அவருக்கு அது புரியாது அப்படிங்கிறால. அந்த ரீதியில் இந்த தேவதேவிங்கிற தாசி எல்லா கைங்கரியமும் நான் பண்ணுறேன், கூட இருந்து பூவெல்லாம் தொடுத்து கொடுப்பாளாம், இருக்கட்டும் இருக்கட்டும், அவருக்கு வந்து அடுத்தவா பண்ணா கரையும் பிடிக்காது, தானே சுயமா எல்லாம் பண்ணி ரங்கனுக்கு சமர்ப்பிக்கணும். இது யாரோ வந்து நிக்கிறாளே, இப்படி இம்சை பண்றாளே நம்மள, அம்மா நீங்க வந்தேல ரெண்டு நாள் இருந்தேல சாப்பிட்டேல கிளம்பி போனாலும் இருக்கணும், இங்க எதுக்கு என்னோட ஆசிரமத்தை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேள், எனக்கு என் பகவதனும் உண்டு நான் உண்டு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க வம்சம் என்ன, உங்க பேர் என்ன, என்னமோ விதவிதமா இருக்க உங்க பேர்லாம், பொம்னாடி பேரே கேட்டதில்ல பாவம், அதனால கேட்குறான் உங்கள் பெயர் என்ன, வித்தியாசமாக இருக்கு, புருஷாலெலாம் இப்படி வச்சுப்பாள, இல்லை எங்கள் ஊரில் புருஷாலெலாம் இப்படி வச்சுப்பா அப்படிங்கிறாலாம். ஓ அப்படியா, உன் ஸ்திதியெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கு, நான் இந்த மாதிரிலாம் புருஷாக பார்த்ததே இல்லையேனா, புருஷனை தவிர வேறு யாரும் பார்த்ததே இல்லையா ஆழ்வார் தொண்டாடப்படி ஆழ்வார்.
அப்படி பகவத் கைங்கரி நடந்துருக்கு. பகவத் கைங்கரி நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமா வேணும்னே வலையில சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பர்சத்தை கொடுக்குறார். அவருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு, என்ன தெரியலையே. நம்ம அவருக்கு அடுத்தவால பேசி இப்ப கூட பழக்கம் கிடையாது, தான் உண்டு தான் காரியம் உண்டு. சில பேர் பசங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லஜ்ஜப்படும், என்னன்னா அளவுக்கு மீறி வைக்கும். அதுக்கு யார்கிட்டையும் போய் பேசாது, ரிசர்வ் டைப் அப்படிங்கிறாலும்னா யார்கிட்டையும் பேசாது. அந்த மாதிரி பொம்னாட்டிகளும் உண்டு, புருஷாலையும் உண்டு. அவள்கிட்டலாம் லேசில் பேச முடியாது, நீ எங்கே இருந்து வந்திருக்கேன் கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான். அவள் உண்டு, அவள் காரியம் உண்டு பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு தான் காரியமானால் ஒழிய அவள் பேச மாட்டான். அந்த மாதிரி ஸ்திதியெல்லாம் இருக்கு. அந்த ரீதியில் விப்ரநாராயணர் என்ன பண்ணுறார், தேவையில்லாமல் இப்படி நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டுருக்காளே, நிறைய பகத்கைங்கிரியும் பாதிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் ஆச்சுன்னா அது ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் ரம்யமாக தெரிஞ்சுதான். ஏன்னா ரெண்டு பேராக சேர்ந்து காரியம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கு, சீக்கிரம் நிறையா மாலை கட்டலாமே, நிறையா பூ தொடுக்கலாமேன்னு அப்படியே ஒவ்வொரு விதமாக காமிச்சு கொடுக்குறான். ராத்திரி ஆனால் காலை பிடிச்சி விடுறது, கையை பிடிச்சி விடுறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹிதத்தை கொடுக்குறாளாம். இது இன்னும் நல்லா இருக்கே, கால் வலி இல்லாமல் இருக்கே, கை வலி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொரணா வருதான் உடம்புல. இப்போதான் ஆழ்வாக இருக்கே, இத்தனை நாள் தன்னோட ஸ்திதியை மறந்து எம்பெருமானுக்கு பகத் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், இப்போதான் கொஞ்சம் சொரண வராமிக்கிறது, பிரகதி விசேஷம், பகவத் கைங்கரியம் கொஞ்சம் தடப்பட ஆரம்பிச்சுதான். எம்பெருமான் பார்த்தான் ரங்கநாதன் இவனை திருப்பி ஆட்கொள்ள வேண்டும், இவனுக்கு தேவையில்லாமல் அவர் தொந்தரவு கொடுக்குறா, கலியோட தோஷம் இது. நாம் பார்த்து தாயார் சொல்கிறாரம், சீதேவி தாயார், ரங்கநாயகி தாயார், என் குழந்தை அங்கே அவசப்பட்டுன்னு உட்காந்துட்டுருக்கு, நீர் மாட்டும் செவனேன்னு படுத்துட்டுருக்கிற எப்படி. பச்சை மா மலைபோர்மேனி பழவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரே ஆயுதம் கொழுந்தேங்கிற அந்த பாசுரத்தை நீர் கேட்க வேண்டாமா, எவ்வளோ அழகான பாசுரம், கேட்க வேண்டாமா கேட்க வேண்டாமா அப்படிங்கிறான். ஓ இவள் என்ன பாட போகிறானா என் குழந்தை, ஆமாம் பாடப்போகிறான், தொலத்தொண்டாய தொல்சீர், அப்போ ஏற்பட்ட பெருமையா அவனுக்கு. ஆமாம் அவனை போய் இப்படி வீணா விட்டுருக்கேலே, கை கொள்ள வேண்டாமா அப்படிங்கிறாலாம். எம்பெருமான் யோஜனை பண்ணுறான், ஒரு சின்ன விளையாட்டு நடத்துகிறான். என்னென்னா கோவில் எம்பெருமான் சன்னதியே நம்பெருமான் சன்னதியே பகவத் ஆராதனத்துக்கு இருக்க வட்டியில் காணா போகிறது. அந்த தேவதாசி வந்திருக்கிறதே அதுக்கு தான் வந்திருக்கா, அர்த்தத்துக்கு தான் வந்திருக்கா. அதோடு இல்லாமல் அவளை கூட கூட்டங்கள்லாம் இருக்கும், அதுங்களும் அர்த்தங்களுக்கு அலையிறது தான். இப்படி போய் நிற்கிறியே இப்படி போய் நிற்கிறியே. அவ முதல்ல கொஞ்ச நாள் என்ன பண்ணா, இவரை வலையில வழவச்சு இவரை பேரை கெடுத்து விட்டுணுங்கிறதுக்கு தான் வந்த, கிருத்திரமா தான் வந்தவள். பகவத் சன்னிவேசமோ அந்த பகவத் கடாட்சங்கிறது அந்த ஸ்பர்சம் சாதாரண ஸ்பர்சம் இல்லை, அதனால ஞானம் வந்துருத்தான். இந்த மாதிரி அடாது பண்ணக்கூடாது அப்படின்னு, இனிமே தொண்டு புரிந்தால் இவளுக்கு தான் தொண்டு புரியணும் அப்படின்னு அவ அம்மா வையரா நிறையது கன்றாவியா போச்சு. ராஜாட்ட போனா அவ்வளோ தனெல்லாம் வாங்கிட்டு வரலாமே, முத்தும் மணியும் வைரமும் நண்பன்னு இப்படி விட்டுட்டு நிற்கிறியேன்னு சொல்கிற. கொஞ்ச நாள் ஊர் விரோதங்கிற மாதிரி ஆறுது. எம்பெருமான் இதை சாக்கா வச்சுட்டானா, வட்டில் கொண்டு போய் அந்த தேவதாசிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். தேவதாசி ஆற்றுல கொண்டு போய் கொடுத்துட்டான். மறுநாள் காத்தால வந்து ஆறாந்துக்கு வட்டில் காணும். அவள் முதல்ல வாங்கிட்டான், அதில் எழுதியிருக்கிறது, இது திரு அரங்கன் சன்னதியில் திருடப்பட்டது அப்படின்னு. ஹோட்டல்லாம் போட்டிருக்காள் இல்லையா, எங்கே பார்த்தாலும் அப்படிதான் இப்போ போடுறாள். எங்கேயோ பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே திருடப்பட்டதுன்னு அதில் போட்டிருக்கோம், எங்கேருந்து வேணால் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஈஸியாக, ஆனால் அது அழிக்க முடியாது. இந்த மாதிரி கல்யாணத்திலலாம் போனால் கல்யாண ஹால்லாம் அப்படி தான் எழுதி வச்சுருக்கா, எல்லா பாத்திரத்துலையும் என்னென்னா அந்த ஹாலோட பேரை போட்டிருப்பேன். அந்த மாதிரி இங்கே திருடப்பட்டது அப்படின்னு இருக்காது அவ்வளோ அழகா. அதனால என்னாச்சு, இவளுக்கு பயம் வந்துருத்து, ஏன்னா அங்கே காணும் காணும் தண்டோரா போட ஆரம்பிச்சிட்டா. தண்டோரா போட்ட விட்டு என்ன ஆகுது, இப்போ அவனாக வந்து சீஸ் பண்ணானா சிரச்சேதம் தான். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த சாக்கில் இந்த விப்ரநாராயணன் ஒரு வழி பண்ணி விட்டணும், இதான் சாக்கு. நேற்று ராத்திரி வேற வந்தானோன்னா அவனை யோக்கியானா பரமயோக்கியன், அவன் தானே கொண்டு வந்து கொடுத்தான், அதனால் மாட்டி விடுறது தப்பு இல்லை. என் பொண்ணும் தப்பிப்பா, எனக்கு வருமானமானு வரும், அவன் பின்னாடி அலைஞ்சின்னு இருக்கா லோலோன்னு அப்படின்னு நேரம் போய் ராஜாவோட அரண்மனையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன், இதோ வட்டில் இங்கே இருக்குது அப்படின்னு. என்ன அதுன்னா, இந்த பெருமாளுக்கு தொண்டு பண்ணுறாரே விப்ரநாராயணன், அவர் தான் நேற்று ராத்திரி கொண்டு வந்து கொடுத்தார், பொண்ணை எங்கிட்டயே கொடுத்துருன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. அங்கே ராஜா கூப்பிட்றான், இந்த பொண்ணு உன்னோடையே இருக்குன்னு சொன்னியா, ஆசைப்பட்டேன் அது வாஸ்தவந்தான், அப்போ இந்த பாத்திரத்தை நீ தானே கொண்டு போய் கொடுத்த, நான் திருடலையே,
எம்பெருமான் பாத்திரத்தை நான் திருட மாட்டேனே, அடாது பண்ண மாட்டேனே அப்படிங்கிறாரா? அதெல்லாம் இல்ல, யதார்த்தமா நீ ஒத்துண்டியா இல்லையா? அந்த பொண்ணோட இருக்க, அந்த பொண்ணு வேணும் போய் கேட்டிருக்கா வாத்துல. அப்ப என்ன பண்ணிருக்க? அந்த பொண்ணு வேணும்னா ஏதோ ஒண்ணு கொடுத்துதானே வாங்கிட்டு வரணும். அப்ப நீ தான் கொடுத்தது சாஸ்வதம் அப்படிங்கிறாள. அப்புறம் ரங்கன் என்ன பண்றான்? அழகிய மணவாளன் ராஜசபைக்கு வந்து, இல்ல நாம் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணோம், அந்த பெண் மோகத்திலேருந்து அவன் விடுதலையானும் நமக்கு திருப்பி கைங்கரிய செய்ய அவன் அனுவர்த்தி வைக்க வேண்டும் என்பதற்காகங்கிறாராம். உடனே ராஜாலாம் சேவிக்கிறா விழுந்து. அப்பதான் ஆவியே அமுதே என்றன் ஆறுயிர் அணைய எந்தாய், பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேன் பாவியானே பாவியானேன் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நீ யாரும் தெரியாம விட்டேனேடா, இப்படி வெறும் கைங்கரியத்தை மட்டுமே அனுபவித்துச்சுட்டு இருந்தேனே, உன்மேல பக்தி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, உன்ன ஞானத்தோட அனுபவிக்கணும்னு எனக்கு இப்ப தெரியாம போச்சே. வேத நூறு பிராயம் நூறு மனுஷதாம் புகவரையிலும் பாதியும் உறங்கி போகும் நின்றவிப்பதினை ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஏண்டா உனக்கு ஞானத்தை கொடுத்தேன் தப்பா போச்சே, என்ன வேதம் நூல் பிராயம் நூறு, வேதம் சொல்றது நூறு வயசு ஆயுசு அப்படின்னு, மனுஷதான் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும். இவன் என்ன பண்றான், பாதி நாள் தூக்கத்துல கழிச்சுடுறான். பாருங்க ராத்திரி ஆச்சுன்னா மோர் தென் 8 to 9 hours தூங்குறான். 5 to 3 hours மேல தூங்கப்படாது, ராத்திரி தூக்கம் 5 hours தான். 5 to 9 hours மேல காலாந்தரத்துக்கு மேல தூங்கப்படாது. அதிகாலையில 3 o'clock எழுந்துருவா, ராத்திரி 9:30 படுத்துருவா, 9:30 படுத்து தூங்கி போடுவா. அப்படி 5 hours அதுக்கு மேல ரொம்ப தூங்கினா உடம்புக்கு கெடுதலாம். நம்ம என்ன பண்றோம், நன்னா தூங்குவோம் ராத்திரி. இப்போ இன்னொரு கலாச்சாரம் வந்துடுது, ராத்திரி தூங்குறது இல்லைன்னு ஒரு கலாச்சாரம். 12 o'clock வரையும் முடிச்சுட்டு இருக்கிறது, அது என்ன பிசாசு மாதிரி ரொம்ப வசத்தின்னு நினச்சிட்டு. அப்புறம் காத்தால 8 o'clock கரெக்டாக எழுந்துட்டோம்னா 9 o'clock கிளம்பணும். அம்மா ரெடியா? ஆ ரெடி. டிஃபன் சாட்டியா? சாட்டாச்சு. பல் தேய்ப்பான், பல் தேய்க்க இந்த பக்கம் பல் தேய்ப்பான், அந்த பக்கம் இட்லி சாப்பிட்டுருப்பான், வேற வழி. அப்போ பின்னாடி வந்தது வந்து அப்பா, இந்த அப்பாவுக்கு என்ன வேற என்ன காரியம் தான் காரியம், அப்பா அங்கேருந்து வந்து ஈர துணியாக தொடச்சி விடுவேன், குளிச்சா விட முடியும் என்ன, தொடச்சி விட்டு மூஞ்சிக்கு பவுடர் போட்டு நெத்திட்டு விட்டு அமுச்சு விட்டுருவா, கையில பாக்ஸ்லாம் கொடுத்து. இந்த மாதிரி பாதியும் முறங்கி போகும், அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடாதான். நின்ற விப்பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும், பேதை பாலகன் அதாகும்னு ஒரு 15 years காலம் போயிடுறது. குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு யுவாக வரை 15 years. இந்த 15 years வரை தன்னுடைய ஸ்திதி என்ன, தான் என்ன காரியம் பண்ண போறோம், எதிர்காலத்தை நாம் எப்படி இந்த உலகத்துல வாழ போறோம், நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னு தெரியாம கழிக்கிற காலம் அது. வாசித்து அறிவை பெறுவது மட்டுமே அந்த காலத்துல உண்டு, பசங்களோட விளையாடுறது சாப்பிட்றது இவ்வளவுதான் தெரியும் அது அந்த 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 வேலையில. 15 years இப்படி போறது, 50 to 15 65,000 100 சொல்றாரு பாருங்க. பிணி பசி மூப்ப துன்பம் ஆகலால் பிறவி வேண்டேன். இந்த 35 years உடம்பு சரியா இல்லாத வருஷம் உண்டு, கல்யாணம் ஆகி குழந்தைகளை பெற்றுக்கிற வருஷம் உண்டு, இவாளுக்கு கல்யாணம்னு மெனக்கிற வருஷம்லாம் உண்டு, பின்னாடி இவாளுக்கு பேரம் பிறந்து காலம்லாம் போகுது. இதுல எங்க பகவத்யானத்துக்கு நாழி இருக்கு காமிச்சு கொடுக்குறாராம். இப்படி வசதியா காமிச்சு கொடுக்குறேன் ரங்கநாதன், என்னடாது உனக்கு போய் போய் ஞானத்தை கொடுத்தேனே, எடுத்த உடனே இந்த மாதிரி பாசுரத்தை பாடுறியேட, அத வந்து எனக்கு சொல்றியே, அது சேத்தனிட்ட போய் சொல்லு. வேதனூர் பிராயம் நூறு அப்படின்னு ரொம்ப சௌக்கியமா இருந்தது நம்பர்மாளுக்கு. மனுஷதான் புக வரையிலும் ஆஹா பூந்த விட்டு ஏதோ சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா பாதியும் உறங்கி போகும். என்ன என்ன மாதிரி தூங்குறான்னு சொல்றானே, இல்ல என்னதான் சொல்றானா, மனுஷால சொல்றானா? நின்றவை 15 பேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் அதலால் பிறவி வேண்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, உனக்கு யார் இப்ப ஞானத்தை கொடுத்தது, நான் தானே கொடுத்தேன், அது என்கிட்டயே திருப்பி காமிக்கிறியே. உடனே அனுபவிக்கிறேன்டா எம்பெருமானே, உன்னை அனுபவிக்கிறேன். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதாமரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும்
அச்சுவை பெறினும் மேண்டேன் அரங்கமா நகருளானே, அரங்கமா நகருளானே அப்படிங்கிறாராம். ஆ ரொம்ப நன்னா இருக்கே, ரொம்ப நன்னா இருக்கே, இப்படியும் தெரிஞ்சிருந்தா உன்னையே சுப்ரவாதம் பாட சொல்லியிருப்பேனே, எம்எஸ் எல்லாம் வர்றாளே நீ பாடக்கூடாத, மலையப்பனுக்கு பாடுறாடா எனக்கு யாரும் பாட மாட்டேங்கிறா அப்படிங்கிறாள. உடனே மேட்டில மேதைகள் தலைவிடுமாயர்கள் வேயும் கொள்ளோசையும் விடமணி குரலும் ஈட்டை இசை திசை பரந்தன வயலுள் இருந்தின சுரும்பியம் இலங்கையர் குலத்தை வாட்டியவர் சிறைவானவரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டியவர் துரியோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறார. இன்னைக்கு தாண்டா சௌக்கியமா இருக்கு. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு சொல்றா இல்லையா, இத்தன்னால் எனக்கு கைங்கரிய ஸ்ரீ பண்ணேயே, இன்னைக்கு தாண்டா எனக்கு ஜென்ம சாபல்யம் அடைஞ்சது, தூங்கி 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 பல் பழுதும் போச்சு. நன்னா சொன்ன என்ன பார்த்து மனுஷால சொன்னியோ என்ன சொன்னியோ, போனா போறது எதா இருந்தாலும் அடுத்த வார்த்தை சொன்ன பாரு, இப்படி அமிர்தமா சொன்னியே நன்னாருங்கிறாளாம். அந்த மாதிரி தொண்டரடிப்படியாழ்வான விருத்தாந்தத்துல இங்க சுவாமியை எழுப்புறாளாம். மண்டங்குடியம்பர் மாமரையோர் மன்னியசி தொண்டரடிப்படி தொண்டகரம் வண்டு தினத்தவையில் தென்னரங்கத்தம்மானை பள்ளியுணுத்தும் பிரான் உதித்தவர் அப்பேற்பட்டதான அந்த க்ஷேத்திரத்துல எம்பெருமான் திருவாவதாரம் பண்ணி தொண்டரடிப்பொடி என்பதாக ஓ அந்த பாசுரத்துக்கு அடியில சுவாமி சாதிக்கிற முத்திரை சாதிக்கிறது அப்படின்பா, அதுல வந்து தொண்டர் அடி பொடி எம்பெருமானைன்னு அப்படி பாசுரத்தை சேர்க்கிறாராம். என்னன்னா தொண்டர் தொண்டருக்கு அடி, அடியை விட அந்த அடியில இருக்கிற ஒரு பொடி, அது எத்தனையோ துகள் இருக்கும், அந்த துகள்ல நானும் ஒத்தன் ஆழ்வார் சாதிக்கிறாராம். அப்படி தாசிய பாவம் சுவாமிக்கு. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு வெள்ளினா சுக்கரன், வியாழன்னா தேவகுரு பிருகஸ்பதி. பரிசுத்தமான ஞான அபிவிருத்தியில் அஞ்ஞானம் தலை சாய்ந்து அஞ்ஞானம் போய் ஞானம் உதயமாயிற்று அப்படின்னு வியாக்கியானம். வெள்ளி எழுது சுக்கரன் அசுரகுரு தேவகுரு சாய்கரன் சொல்ற வியாக்கியானம் வேற மாதிரி இருக்கு பாருங்க. பரிசுத்தமான ஞான அபிவிருத்தியில் அஞ்ஞானம் தலை சாய்ந்தது அஞ்ஞானம் போய் ஞானம் உதயமாயிற்று. இன்னும் சுவாமி இப்படி ஏடா குடமா இருக்கேன்னா இல்ல காமிச்சு கொடுக்கிறாளாம். தேவகுரு பிருகஸ்பதி சாருவாகங்கிற ஒரு சித்தாந்தத்தை உபதேசம் பண்றார். அப்படின்னா என்னன்னா இந்த தேகமே ஆத்மா, ஆத்மாவே எம்பெருமான், அவன் இப்படி சதா ஜபிக்க வேண்டியதான். ஆத்மா உபாசனம் பண்ணாலும் ஒரு வசதியான ஒரு ஸ்திதி கிடைக்கும், கைவல்யம் என்பதான அந்த ஸ்திதி அனுபவிச்சுட்டே இருக்கலாம், ஆனா அது மோட்சோபயமாக இருக்காது. என்ன பகவத் தியானத்துக்கு அது ஒரு படியில எங்கேயான்னு கொண்டு விடலாம். சில சமயம் என்னன்னா அதுல வந்து அந்த அஷ்டமா சித்தின்னு சொல்ற இல்லையா, இந்த அஷ்டமா சித்தி கிடைக்கும். அஷ்டமா சித்தியில அதையும் தாண்டி போய் உபாசனை பண்ணி மோட்சத்துக்கு உபாயமா தேடணும், தேடணும். இதெல்லாம் சித்தியாகும், இதுக்கப்புறம் மோட்சோபயத்தை நம்ம போகணும். ஆனா இந்த அஷ்டமா சித்தி என்ன பண்ணும், என்ன வேணா பண்ணும், இருக்கும் இல்லாம இருக்கும். இப்போ உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யாரா வரானா நம்ம தெரிய மாட்டோம். ஒரு 1000 பேர் வரானா 1000 பேர்ல 100 பேருக்கு மட்டும் தெரியவோம், மீதி இருக்கிற ஆளுக்கு தெரிய மாட்டோம். அவள் ஆ சுவாமி ஆ சுவாமி கைகூப்புவா, மீதி இருக்க ஆள் தெரியாது. இதெல்லாம் பண்ணி பண்ணி அப்புறம் இப்படின்னா உள்ளேந்து வரும் ஏதோ ஒரு ஆராதம் பண்ணு. எங்கேருந்து வந்துதான் ஆராதம் பண்ணுமா என்ன, எப்படி வசதியானது? அங்க கண்டகையிலேந்து வந்தா அது வசதியா இருக்கும், அந்த ஜலத்துல பட்டா நன்னா இருக்கும், இந்த ஜலத்துல பட்டுதுன்னா அதை வச்சுன்னு உபாசனை பண்ணணும். அப்புறம் இப்படியும் இப்படியே விழும், இதெல்லாம் நிறைய கிடைக்கும். கிடைச்சி என்ன பிரயோஜனம், எல்லாம் செலவழியும் இங்க, அவ்வளவுதான். எதுவுமே திரும்பி ரிட்டர்ன் பேக் கிடையாது, எல்லாம் டெபாசிட்ல இருந்து பிக்சட் டெபாசிட்ல இருந்து எடுத்து செலவழிக்கிறது தான் இந்த அஷ்டமா சித்திங்கிறது. ஏன் நம்ம ஆழ்வார்கள்லாம் பண்ணல, ஆச்சாரியன் ஏன் பண்ணல, சுவாமி தேசிகன் ஏன் பண்ணல, பாஷ்யக்காரன் ஏன் பண்ணல,
அஷ்டமாசிதி பர்ஷிகருக்கு போய் உபாசனை பண்ணி தான் வரணுமா என்ன? நம்மாழ்வாருக்கு மோட்ச தசையில இப்படி உட்கார்ந்து தியானத்துக்கு உட்கார்றாரு, உட்கார்ந்த உடனே அஷ்டமாசிதி வந்துருத்தான். அத்தனை தேவர்களும் தேவதைகளும் நேரம் வந்து சாட்சாத்காரமா சேவிக்கிறார். ஐயா சுவாமி தபஸ் பண்றீர், உம்ம தபஸ் பலிச்சுடுத்து நாங்கெல்லாம் சித்தி ஆயிட்டோம் அப்படின்னு வரிசையா வந்து நிக்கிறாளாம் அந்த எட்டு தேவதைகளும். நான் உங்களுக்காக உபாசனை பண்ணலையே, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், எங்க பலிச்சது நீங்கெல்லாம் எங்கள்கிட்ட சொல்றேன், இப்படி கொஞ்சம் தள்ளி நிலுங்க. அங்க நேரம் நம்பி நிக்கிறான், மறைக்கிறேன் நீங்கெல்லாம் அப்படி தம்பி நிலுங்கன்னாராம். அப்புறம் திருப்பி தியானத்துக்கு போயிட்டான். ஆனா உபாசனையில ஆரம்பிச்சு அவ சித்தி ஆகக்கூடிய சித்த புருஷாலா இருந்து ஆகக்கூடியவாளா இருந்தா இந்த எட்டு தெய்வங்களும் எட்டு மா சித்தியும் தரக்கூடிய தெய்வங்களும் வந்து நேர பிரத்யட்சமானும். மகாலட்சுமியும் வந்து பிரத்யட்சமாவா, ஐஸ்வர்யத்தை தரேன் அப்படிம்பா. அம்மா தாயே திருவடி போதும் எனக்கு, உன் தெருக்கை எனக்கு தேவையில்லை, உன் திருவடியை கூட நம்பருமாள் திருவடியை கொடுன்னு கேட்கணுமா. உன் திருவடி மட்டும் இல்லை, நம்பருமாள் திருவடி மட்டும் வேணும், முதல்ல வந்து ஆசை காட்டிட்டு போடுவா. அப்படி அஷ்ட ஐஸ்வர்யம் தர வேணுமா, அதுக்கப்புறம் சரஸ்வதி வருவா, வாக் சித்தி தரேன், நீ சொன்னதெல்லாம் பலிக்கும். எங்க தேசிய ஏற்கனவே சொல்லிட்டேன், போதும் அதுல வந்து இருந்துக்கோ போதும் அப்படின்னு சொல்லணும் தைரியமா. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வருவார், நீ நினைச்சேனா எதை வேணா சாதிக்கலாம், ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணலாம், ராஜ்யத்துல போய் அரசாளலாம், மந்திரியா இருந்து பின்னாடி இருந்து காரியத்தை பண்ணலாம், அசகாய சூரனாலாம் அப்படின்பாலாம். மூணு பேரும் வருவா அப்படி. அவளையும் அம்மாடி என் காரியம் வேற, தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம இருக்கியா, உன்னையும் சேவிக்கிறேன் விட்டுடு, நான் சேவிக்கக்கூடிய வஸ்து உன்னுடைய அந்தராத்மா அப்படின்னு சொல்லணுமா அவள்கிட்டையும். ஆஹா உனக்கு சித்த புத்தி இருக்கு, உன் தபஸ் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, சுத்தி காவலை இட்டுட்டு போடுவா. அந்த காவலை தாண்டி வேற எதுவும் உள்ள வராதான், அதனாலதான் தபஸ் பலிக்கிறது. ஆனா அது அவளோட ஸ்திதி, இவர் உபாசனை பண்ணதோ பரபிரம்மம், அதனால இவருக்கு எதுவுமே உள்ள வராதான். பிரகலாதாழ்வான் மாதிரி அந்த மாதிரி சாருவாகங்கிற சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணார். ஆனா சுக்கரன் என்ன பண்ணான், சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய அந்த அச்சுதன் வந்து நிற்கிறான்டா, நாராயணன் வைகுண்டநாதன் வந்து நிற்கிறான், தானம் கொடுத்துறாத அப்படிங்கிறாராம். ஒரே சந்தோஷம் அவனுக்கு, சுவாமி இன்னைக்கு தான் நீ எம்ம குலகுரு, இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீர் சொல்றான், இன்னைக்கு தான் நீ உருப்படியா ஒரு காரியம் பண்ணியிருக்கீர், எம்பெருமான் வந்திருக்கான்னு காமிச்சு கொடுத்தீரே, இத்தோட வேற என்ன சுவாமி வேணும், இந்த பூதி ஃபுல்லும் இந்த விபூதி அவனுதுதான், உபய விபூதி நாதன் அவன், அவனோட சொத்து அவனுக்கு கொடுக்கறதுக்கு நான் தானம் வாங்குறது பெரிய விஷயம், என்கிட்ட வந்து தானம் வாங்கிக்கிறானோனோ அதுவே எனக்கு ஸ்ரேயஸ் தானே, என்ன ஒரு பெரிய தனித்துவம் உடையவனா நினைச்சிருந்து என்கிட்ட வந்து எம்பெருமான் நடத்திக்கிறான் அப்படின்னா அது என்ன ஒரு ஸ்திதி, ஒசத்தமான ஸ்திதி. அவன் மறைஞ்சு வந்து கேட்கறான், கேட்கட்டுமே, நாராயணன் தானே கொடுக்குறேன், அவன் சொத்து அவன்கிட்ட கொடுக்குறேன், வேற யார்கிட்ட கொடுக்க போறேன், இப்படி தள்ளி நில்லும் அப்படின்னு தள்ளி விட்டானா. அந்த மாதிரி வசதியான ஒரு ஸ்திதியை காமிச்சு கொடுத்ததுனால அந்த குரு வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு அப்படின்னு உள்ளும் சிலம்பினகான் குயில் கொக்கு அன்னம் ஆழ்வார்கள்லாம் அப்படி வரிசைப்படுத்தியிருக்கா. கருடன் இந்த நாலு பட்சிகளும் ஞானத்துக்கு அதிபதியா காமிச்சு கொடுக்கிறாளாம். நன்னலப்புள் இனங்கால் ஆழ்வார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவங்கிற இந்த கழனியில சித்தாந்த வயல்ல என்ன பண்றார் நம்மாழ்வார், ஊடு கயலுகல பகவத் குணானுபவங்கள் என்கிற இந்த ரங்கநாதனுடைய அனுபவங்கள்லாம் என்ன பண்றாலும் கயலுகல மீன் மாதிரி போறதாம், அத்தை உண்டு வாழறாராம். அப்படி எம்பெருமானோட பகவத்குணங்கள்ங்கிற மீனை உண்டு ஆழ்வான்ங்கிற அந்த கொக்கு என்ன பண்றது, அந்த பகவத் அனுபவங்கிற மீனை சாப்பிட்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவங்கிற வயல்ல துள்ளி ஊடு கயலுகல தாயார் காமிக்கிறார் இல்லையா அந்த கழனியில, அதை சாப்பிட்டு நின்றுருக்கான். நன்னன புல் இனங்கால் கொக்கு ஆச்சு, கண்டத் துணியிலே
குயில் போல் இருப்பார்கள்னு காமிச்சு கொடுப்ப. அவளோட பாடுற கானங்கள்லாம் எப்பேற்பட்டது, வசத்தியா குயில் கானம் மாதிரி. அப்படி கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும். பச்சைமா மலை போல் மேனி, பழவாய் கமலச்சங்கன், அப்படி கேட்க கேட்க எத்தந்திர கேட்டாலும் மனச உருக்குமா. ஏகாகிர சித்தியிலே கொக்கை தான் காமிக்கிறார் திருப்பி. என்னன்னா ஏகாகிர சித்தியில கொக்கு என்ன பண்றது, உருமீன் வருமலமும் காத்திருக்குமாம் கொக்குன்னு திருக்குறள்ல வருது. என்னன்னா கொக்கு இப்படியே காமிச்சு பார்த்து நின்றே இருக்கும். சின்ன மீன் கூட்டங்கள்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும், ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கும், தலையை மூடி மறைச்சுட்டு இருக்கும். கூட்டம் கூட்டமாக மீன் கூட்டம் அப்படி போயிட்டே இருக்கும். சின்ன மீன் கூட்டம்லாம் போகிறதுன்னா அப்புறம் பெரிய மீன் கூட்டத்துக்கும் தைரியம் வந்துடும், அந்த இடத்துல வரும். அந்த பெரிய மீன் வந்தோம்னா கரெக்டாக பிடிச்சிருமோ. அது சார கிரகணத்தில் ஹம்சம், ஹம்சம் என்னன்னா பாலை பாலையும் தண்ணியும் கலைஞ்சு கலந்து வச்சா அப்படி பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு நீரை வச்சிருமா. அந்த மாதிரி கருத்மான சொல்றச்சு எப்படி சொல்றா பாருங்க, தாசன் சகா வாகனம் அப்படி துவஜம்ங்கிறதுனால இத்தனை விதமா கருடன் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றானான். பட்சிராஜன் கருத்மான் அப்படி புள்ளியின் புள்ளியின் வாய் பிளந்துட்டாய், அந்த புள்ளியின் அப்படி வசதியா கொண்டாடுறான். குள்ள குளிர நீராடுகை ஆச்சாரியன் மூளை முடுக்கில் கிரந்தங்கள்ல மூளை முடுக்கில் இருக்கிற அர்த்த விஷ்டி எல்லாம் அர்த்த புஷ்டி எல்லாம் அப்படி கிரகிச்சு சிஷ்யர்களுக்கு அப்படி வாரி வழங்குறாளே, அதுதான் குள்ள குளிர குடிந்து நீராடுகைன்னு. ஒரு ஆச்சார சிஷியனை பார்த்துட்டா போதுமான், அதுவும் நல்ல வெக்தியான ஒரு சிஷியனை பார்த்துட்டானா ஆச்சாரனுக்கு ரொம்ப உள்ளம் குளிர்ந்து போடுமான். இவன்ட்டு நனக்கு தெரிஞ்சு அத்தனையும் உபதேசம் பண்ணிடணும் உக்காத்தி வச்சு என்பதாக அப்படி வர்ஷிப்பாராம் கார்மேகம் போல. குள்ள குளிர குடிந்து நீராடுகை ஸ்வரூப ஞானம் ஏற்பட்ட எம்பெருமான் பகவத் என்னைக்கு பிரத்யட்சம் ஆறானோ ஆகட்டும் என்பதாக அப்படி சங்கல்பத்தை உடையவர்களாம் இவர்கள்லாம் அந்த ரீதியில இருக்கிற இந்த பாவையை எழுப்புறார். இவளுக்கு ஏற்கனவே மோட்சபாயம் சித்திச்சுடுத்து, இனிமே நான் ஏத தேகா வசனமாம்ங்கிறது தான் காத்துட்டு இருக்க. அதனால கூட இடையில பகவத் அனுபவமா, அதனால கிருஷ்ணன் இவருக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருந்து கிருஷ்ணன் அனுபவம் கொடுத்துருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஏற்கனவே மோட்சபாயம் சித்திச்சுடுத்து, அந்த ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டதுனால கிருஷ்ணன் எப்ப பார்த்தாலும் இவள்கிட்ட வருவான், தானே வருவானா. இவ அழையா இவ கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது, இவ உட்காந்து தியானத்துல பண்ணிட்டு இருப்பா, அவன் வந்து வம்பு பண்ணுவானா குறுக்க, சரி அதுவும் ஒரு அனுபவம் ரசிப்பாள். அந்த ரீதியில அனன்யாருக சேஷத்துவம் அனன்ய சரணத்துவம் அப்படி அனன்ய போக்கியத்துவங்கிற இந்த மூணு விஷயத்துல இந்த திருப்பாவையில ஆண்டாளுக்கு அமைச்சு கொடுக்கறாள். உங்கள் புழக்கடை தோற்ற துவாவியுள் செங்கழி வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கும்பினகான் செங்கல் படை கூரை வெண்பால் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிருவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தனாய் நானாதாய் நாவுடைய சங்குரு சக்கரமேந்தம் தட கையின் பங்க எக்கண்ணானை பாடேலோரம்பாவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் அம்மாடி அடுத்த கோபி எழுப்புறான், எழுந்துருடி ஹரிபஜனத்துக்கு போனோம், எழுந்துவா எழுந்துவா அதிகாலை வேலை இல்லை, பும்மால போய் பொழுதுபுடிய ஸ்தயம் வந்துருத்து, மணி ஆறா போகிறது, நான் 3 மணிக்கு எழுந்து ஒவ்வொருத்தியா அஷின்னு வந்துட்டு இருக்கோம், சீக்கிரம் எழுந்துவாடிங்கிறானா. என்ன இவ்வளோ அபாண்டமாக சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை இன்னும் பொழுது முடியலை. உங்கள் பிழக்கடை தோட்டத்து வாவியுள் வேற உதாரணம்லாம் வேண்டாண்டி, உங்காத்து கொல்லையில் இருக்கிற குளம் இருக்கேன், அந்த குளத்தில் செங்கழ் நீர் வாய் நிகழ்ந்து, செங்கழ் நீர்ன்னு ஒரு பூ, அந்த பூ பூத்துன்ருக்கு வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கும்பினவன் அம்பல் வாயின்னு ஒரு பூ, அது வந்து கும்புறது என்னென்ன காத்தால் தான் அங்கே நாங்கள் சேவிச்சுட்டு வந்தோம். அப்படி ஆண்டாளோட சுடி கொடுத்த நாச்சியாரோட சேவிச்சுட்டு வந்தோம், இன்னைக்கு நாமாவளியை சொல்ல வச்சுட்டோம், நன்னா இருக்கட்டும் என்பதாக. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வன்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அம்மாடி பொழுது முடிஞ்சிருத்து, இப்படி புஷ்பம் ஒரு புஷ்பம் மலர்றது ஒரு புஷ்பம் மூடிக்கிறது இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் சொல்றால. செங்கல் படிக்கூரை வன்பல் தவத்தவர் அதுக்கு தான் ஆரம்பிச்ச உடனே இந்த பஜனை கொடுத்துட்டான் எம்பெருமான்.
செங்கல் படிக்கூரை ஒன்பது தவத்தவர் இவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா கோவிலில் கைங்கரிய அப்படி மூச்சா உடையவர்கள் இவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா ராத்திரி வேலை இந்த பாகவதர்கள்லாம் என்ன பண்ணா ராத்திரி ஃபுல்லும் பஜனை பண்ணுவான். அவளுக்கு ராத்திரி தான் வரும், 12 மணி ஆச்சுன்னா அவளுக்கு ஒரே ஆவேசம் வந்துடும், ராத்திரி ஃபுல்லும் விடிய 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 பஜனை பண்ணுவாளாம். அப்படி எம்பெருமானை தியானம் பண்ணி பஜனை பண்ணுவான். பஜனை பண்ணிட்டு காத்தால எழுந்தா உடனே வெத்தலை பாக்கு போட்டுன்னு பஜனை பண்ணுவான். இன்னும் சுவாமி வெத்தலை பாக்கு எதுக்கோ ஒன்னா போட்டுக்கிறது, எதுக்கோ தான் போட்டுக்கிறத வச்சுட்டு இருக்கோம் நம்ம, ஆனா இதுக்கு தான் போட்டுக்கணும். எதுக்கு போட்டுக்கணும் வெத்தலை பாக்கு? இன்னைக்கும் பாகவதால்கிட்ட உண்டு இந்த ஆச்சாரத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு அவ அதை பண்ணுவா. என்ன காரியம்னா திருவாராதனத்துக்கு முன்னாடி போய் நன்னா வெத்தலை பாக்கு சௌக்கியமா வெத்தலை பாக்கு போடுவா. அப்படி ஜவ ஜவ ஜவன் வாய் இருக்கும் நன்னா கம கம கமன்னு அந்த வாசனை பாக்குலேருந்து எல்லாத்தையும் போட்டு சுண்ணாமும் போட்டு அப்படியே இதழெல்லாம் அப்படி சக்கச்சவேன்னு இருக்கும், நாக்கு சக்கச்சவேன்னு இருக்கும், உள்ளுக்குலேருந்து அப்படி மதுரமான வாசனை வரும். அந்த காலத்தில் பாட்டு வாத்தியெல்லாம் இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் பாட்டு வாத்தியெல்லாம் வெத்தலைப்பாக்கு போட்டி இல்லைன்னா அவர் பாட்டு வாத்தியார் இல்லை. வெத்தலைப்பாக்கு போட்டி போட்டி இருந்ததுன்னா நிச்சயம் பாட்டு வாத்தியார் தான், அது எல்ல அளவு சந்தேகமும் இல்லை. அதை வச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் அவத்துக்கு பாட்டு வாத்தியார் இருக்காரா இல்லையா அப்படின்னா அது பொட்டி. வேற ஒன்னொருத்தருக்கும் பொட்டி தருவோம், பொட்டி இருந்தானே உள்ள இருக்க நம்மாத்துக்கு ஐஷம் போன அடுத்தது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பொட்டி என்னன்னா சங்கீதத்துக்கான பொட்டி, இது திறந்தானா கவுளி வெத்தலை இருக்கும் அப்படி கும்பகோணம் வெத்தலை அப்படி கம்முன்னு காரசாரமா அப்படி வெத்தலைய போட்டுண்டு வாய கொப்பளிச்சுட்டு அப்புறம் திருவாராந்துக்கு போ. ஏன்னா அச்சுதாய நமகானந்தாய நம கோவிந்தாய நமகன்னு அர்ச்சனை பண்றச்சே அவன் எம்பெருமான்கிட்ட உள்ள முருகி போய் பக்கத்துல பிரார்த்தனை பண்ணுமோண்ணா வாயிலேருந்து துர்நாற்றம் வரக்கூடாதான். ஏன்னா இந்த பிரகதி விசேஷம் இது ரொம்ப மோசமானது. அதனால இன்னும் என்ன பண்ணுவா சில பேர்லாம் என்னன்னா அந்த தூபம் இந்த அத்தரஞ்சுடுறல்ல அந்த மாதிரி வாசனாதி திரவியங்கள்லாம் பூசின்னு போய் பெருமாளுக்கு ஆரம் பண்ணுவாளாம். இன்னைக்கும் பட்டெல்லாம் வழக்கம் உண்டு, நம்ம வேற மாதிரி நினைச்சுப்போம், ஆனா எம்பெருமான் பக்கத்துல போனா அப்படி கந்தம் கமழங்கிற மாதிரி இருக்குமா, கந்தம் கமழ்ந்துட்டே இருக்கணும். நம்மளோட வாசனை எம்பெருமாளுக்கு தெரியக்கூடாது. காஃபி சாப்பிட்றேன்னா அவனுக்கு பெட்பால் கொடுங்க, தோப்பி அப்படி கௌசல்யா சுப்ரஜாராமான்னு க்ஷீரத்தை அப்படி க்ஷீரத்தை காமிச்சு அம்சம் பண்ணுங்க. அவன் பல் தேய்க்கணும் அவசியம் இல்லை, நம்ம தான் பல்ல தேய்க்கணும், உடம்ப தேய்க்கணும், எல்லாத்தையும் நம்ம தேய்க்கணும். தேய்ச்சி 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 தான் பளிச்சுன்னு போகும். நம்ம என்ன பண்றது அப்படி பிரகதி விசேஷம் அப்படி கொடுத்துருக்கான் எம்பெருமான் நமக்கு, அவனுக்கு அப்படி இல்லை. அதனால அவனுக்கு பெட்பால் கொடுக்கலாம். என்ன சுவாமி சொன்னீர அப்படின்னா பவுண்டி அவனுக்கு அவன் எத்தையும் சாப்பிடுவான், அதனால இதையும் சாப்பிட்டு போன்னு சொல்லி கொடுத்துடலாம் அவனுக்கு ரொம்ப சௌக்கியமா. அப்படி குழந்த மாதிரி எம்பெருமான வாத்சல்ய பாவத்தோட ஆராதனை பண்ணமா காமிச்சு கொடுக்குறாள் பெரியவாள்லாம். செங்கல் பொடி கூரை ஒன்பல் தவத்தவர் ராத்திரி காரம் ஃபுல்லும் பஜனை பண்ணிட்டு இந்த மாதிரி எம்பெருமான் பகவத்யானத்தில் ஈடுபட்டுண்டு ஆழ்வார் சொன்னாலே பஞ்சகால பிரியன்னு சொல்றாலே அந்த பஞ்சகால கிரியையில கடைசி அத்தியாயமான யோகத்தை பயின்று தூங்க மாட்டாளாம், தூங்க மாட்டாளாம். அந்த லக்ஷ்மணன் மாதிரி கைங்கரி ஸ்ரீ மாதிரி அவன் என்ன பண்ணான் தூங்காம அப்படி மூச்சு வந்து காரியத்தை பண்ணுவாளாம். அப்படி வசத்தியா எங்களை முன்னம் எழுப்புவான் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதிருந்தா அந்த கோவிலுக்கு போய் சங்கநாதத்தை ஒழிப்பாளாம். இவா ஒழிச்ச சங்கநாதத்தை ஒழிச்சவனு தான் கௌசல்யா சுப்ரஜாராமான் கதை திறப்பா. அடுத்த சங்கநாதனத்துக்கு திருவாராதனம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சங்கநாதம் இல்லாம காரியமே கிடையாது. இன்னும் தெற்கு திசையில போனோம்னா அந்த ஆழ்வார் திருநகரிலேருந்து நவ திருப்பதியில சங்கம் இல்லாத ஆராதனமே கிடையாது. அப்படி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாம். ரங்க விபூதியிலும் ரங்கநாதனுக்கும் உண்டு, திருவாராந்தும் போது மட்டும் உண்டு அவனுக்கு, மற்ற இடத்துலலாம் கிடையாது. அவனுக்கு வித்தியாசமான வாத்தியங்கள் தான் அவன் வாத்தியமே, டன் 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 ஒரு மணி அடிச்சுட்டு அது அவன் புறப்பாடே ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த சௌக்கியமாக ரங்க விபூதி அந்த ஸ்திதியில இவால என்ன பண்ணுவோம் அந்த கைங்கரிய ஸ்ரீயே வரமாக பெற்றவர்கள் அப்படி செங்கல் படிக்கூரையா வாயிலெல்லாம் வெண்பல் தவர்த்தவர் காலங்காத்தால எடுத்து பக்திக்கு அடையாளமா அவள் பஜனைக்காரெல்லாம் என்ன பண்ணுவா இந்த மாதிரி சேப்பு கஷ்டத்தை எடுத்து இடுப்புல கத்தின்ட்டு எம்பெருமான போய் சேவிக்க போனோம் கைங்கரித்துக்கு போனோம் போயின்னு இருப்பாளாம். அப்படி வாயில ராத்திரி ஃபுல்லும் வெத்தலை பாக்கு போட்டிருந்து நல்லா கொப்புளிச்சுட்டு பல்லு வந்து வெள்ள வெள்ளேன்னு இருக்கும், வாய் சக்கச்சேன்னு இருக்கும், பல்லு வெள்ள வெள்ளேன்னு இருக்கும். வெண்பல் தவத்தவர் அப்படி வெண்பல் எப்படி இருக்குமோ அப்படி வசதியா இருக்குமா. அப்பேற்பட்டதான எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக நங்கா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய் அம்மாடி
சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு திருக்குறளை காமிச்சு கொடுக்குறான் வள்ளுவன். அந்த ரீதியில் அம்மாடி எங்களை முன்னாடி வந்து எழுப்பி இந்த பகதனுவத்துக்கு இட்டுன்னு போகிறேன் சொன்னியடியம்மா, தலைமகளாக இருக்க உன்னை வருத்தித்து வந்தோம் இப்படி பண்ணுற காரியம் அப்படின்னோன்ன வெக்கப்பட்டுன்னு எந்திக்கிறானான். சங்குடு சக்கரமேந்தம் தடக்கையின் பங்கையக்கண்ணானை பாடையலோரம்பாவா என்பதாக அந்த நோன்புக்கு வசத்தியான ஸ்திதிக்கு போக வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு ஸ்திதியை காமிச்சு கொடுக்குறார். இந்த ரீதியில் மலையப்ப சுவாமியோட விருத்தாந்தத்தை சின்னதாக இருக்குது சொல்லிடுறேன். பிணமெழுப்பி விட்டேன்னு தொண்டமானை போல அப்படின்னு இந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தில் ஒரு சின்ன ரசமான கதைகள்லாம் அப்படி அப்பப்போ எவ்வளோ நாழி இருக்குங்கிற மாதிரி திருமலைப்பன் பக்தனாக தொண்டைமான்னு ஒரு பெரிய ராஜா அந்த தேசத்தில் ஆண்டுருந்தான். அவனோட காலத்தில் கிருஷ்ணசர்மான்னு ஒரு பக்தன் இருந்தான் பிராமணன். அவன் என்ன பண்ணுறான், நான் போய் கயா கங்கையிலெல்லாம் போய் பொதுக்களுக்கெல்லாம் சிராதம் பண்ணிட்டு புண்ணிய நீர் ஆடிட்டு வரேன், என் பொண்டு பசங்கள்லாம் இருக்குது, இப்படி என் மனைவி மக்கள்லாம் இருக்கா, இவாளை வச்சுக்கோ, அவ்வளோ தூரம்லாம் காடு மலையெல்லாம் அழிச்சும் போக வேண்டாம் வாழைன்னு வச்சுருக்கேன், சின்ன வயசுலேயே பண்ணிட்டு வந்துடணும் ஆசையாக இருக்குது, போயிட்டு வரேன். அந்த காலத்தில் அவளை நம்பி கொடுப்பேன், இந்த காலத்தையும் சொல்கிறா போலீஸ் ஸ்டேஷனில் நம்பரை கொடுத்துட்டு போங்கிறா, எந்த தைரியத்தில் கொடுக்குறோன்னு தெரியல. இன்றைக்கும் உண்டு அந்த ஸ்திதி, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போகிறான், அவளுக்கு தைரியம் இந்த அந்த ரீதியில் அப்படி இருக்கு. இப்போ காலஸ்திதி காலகட்டம், அந்த காலத்தில் ராஜாட்ட போய் விஜாபிக்கிறான். ராஜா உடனே சொல்கிறான், அவசியம் அவசியம் அவளை நான் நிச்சயம் காப்பாற்றுறேன், ரஷணம் பண்ணுறேன், அது என்னோட தர்மம் தானே அப்படிங்கிறான். கொடுத்துட்டு போயாச்சு, போயிட்டு திரும்பி வந்தாச்சு அரசே, எல்லாம் நல்லபடியாக ஆச்சு, திரும்பி வந்துட்டேன், என் பொண்டு பசங்கள்லாம் எங்கே இருக்கா அப்படிங்கிறான். சூரிய ஈர்னுது, ஏன்னா அன்றைக்கி சொன்னதோடு சரி, ஏ மந்திரி என்ன ஏற்பாடோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதோடு சரி, அவள் எங்கே இருக்கான்னு ஒருத்தர் போய் பார்த்துட்டான், அதோட சரி, அப்புறம் விட்டுட்டான். போய் பார்த்தா எலும்பு வந்தோன்னு தான் கடக்கு, அங்கே எலும்பு எலும்பாக கணக்கு, என்ன ஆச்சு என்ன ஸ்திதினால இவள் இப்படி போயிட்டான்னு தெரியல. உனக்கு ஒரே பக்கு பக்குன்னு ஆயிடுத்து, இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே, ஒரு தலைமகனாக இருந்து இப்படி பண்ணிட்டேனே, தர்மத்தை வழுவ விட்டுட்டேனே. நேராக அங்கேருந்து வரான் மலையப்பனோட பக்தன்கிறதுனால துணிஞ்சு என்ன பண்ணிட்டான், முடிஞ்சு வச்சுன்னுட்டான். நான் பொய் சொல்ல போகிறேன், நீ தான் சாட்சி, நீ தான் என்னை காப்பாற்றணும், எனக்கு தெரியாது அப்படின்னு பொய் சொல்ல போகிறேன், அது எதாக இருந்தாலும் நான் அப்புறம் நேராக வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன், அப்படி ஒரு பக்தி. அதனால் இப்போ பொய் சொல்ல போகிறேன் நினப்பான், என்னப்பா என் இருடி கேசா என்னுயிர் காவலனே அப்படின்னு மனசில் தியானம் பண்ணிட்டு அங்கேயிருந்து நேராக வரேன். அப்பாடி அவள் திருமலைக்கு போயிருக்காளே, குடும்பத்தோடு வரலாம் திருமலை போயிருக்கா, நீ வரத்துக்கு நாளாக இருது அப்படிங்கிறதுக்காக நிச்சயம் திரும்பி வந்துடும், வந்த உடனே உங்கள் காத்துக்கு அரிசின் வரேன் அப்படிங்கிறானா. சரின்னு அவன் நம்பி நம்பி திரும்பி போயிட்டான். அவன் உடனே குகை வழியாக சுரங்கப்பாதை வழியாக கிடுகிறன்னு எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக விழுந்தரிசன் ஓடி போய் ராத்திரி பரியந்தம் அங்கே போய் விழுந்து தொண்டனிட்டு, அப்பாடி தப்பு பண்ணிட்டேன், சம்ரட்சணம் பண்ணாமல் விட்டுட்டேனே, இப்படி அசிரத்தையாக இருந்துட்டேனே, என் உயிரை எடுத்துக்கோ, அவளை கொடுத்துரு, என்னோட தர்மத்திலேருந்து என்னை காப்பாற்று, யாரும் சொல்லுவோமே தெரியாமல் பண்ணிவிட்டேன், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துரும், 100,000 ரூபா கொடுத்துட்றேன், நீ கண்ணை முடின்ற இப்படியே இரு அப்படிம்போ, நம்மளை அந்த தன்னை திறந்து பார்த்துடாத அப்படிம்போம், ஏதோ ஒரு சாக்கு சொல்லிப்போம், இல்லை என் உயிரை எடுத்துக்கொள்ளுன்னு அப்படி பிரார்த்திக்கிறானாம். உடனே எம்பெருமான் மலையப்பன், என் மேலே உனக்கு அவ்வளோ விசுவாசமா அப்படின்னு கேட்குறானா. அம்மாண்டாப்பா, நீ எப்படியும் உயிர்ப்பித்து கொடுத்து விடுவாய்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் அது வெறுனை கொடுக்கக்கூடாது, நான் பண்ணது தப்பு தானே, பண்ணது தப்பு தானே, என்னை சிக்ஷிக்க வேண்டியதுதானே, நீ தானே எனக்கு தலைவன், எனக்கு தலைவன் நீ தான், நான் யாரையும் வணங்க மாட்டேன், அதனால என்னை தண்டிக்கிறதுக்கு தகுதி உனக்கு தான் உண்டு, இப்ப வந்து நிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு கையும் காமிச்சு சரணாகத வசனனா அப்படி காலில் விழுந்தானாம். டேய், என் காலில் விழுந்துட்டு என்னை தண்டிங்கிறியேடா, அது என்ன பண்றது, என் சுவாவம் காலில் விழுறது, ஆனா பண்ண தப்புக்கு நிச்சயம் பலன் கொடுத்தே தீரவேணும் பிரார்த்திக்கிறானா. இல்லையப்பா, இந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு போ, நீ முதல்ல சுவீகரிச்சுக்கோ அப்படிங்கிற பட்டர்கிட்ட சொல்றார், பட்டர் கொடுக்குற தீர்த்தத்தை, இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த எலும்பு தேல் முதல்ல தெரிய மீதி தானே தன்னால நடக்கும், போயிட்டு வா, எல்லாம் சுகமா இருக்கும், போயிட்டு வா அப்படிங்கிறாராம். உடனே அவனுக்கு சந்தோஷம், ஆஹா மலையப்பன் அதுக்காம தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டான், அது நல்ல கதிக்கு போயிடும், அங்கே போனவனே என்ன பண்றதுங்கிற யோசனை சொல்லுவான், எம்பெருமான் நம்ம பார்த்துக்கலான்னு போறான். போய் தீர்த்தத்தை வச்சுட்டான், உயிரோடு எழுந்து வந்துட்டாலாம், வந்து சமர்ப்பிக்கிறான். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்,
பத்தியா இத்தனால் வந்து ரஷணம் பண்ணேன், நன்னா ரஷணம் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோ நான் தான் எல்லாத்துக்கும் அப்படிம்போ நம்மளாம் இருந்தா. அப்போ உண்மையை சொல்லிட்டானா, இந்த மாதிரி நடந்தது என்ன மன்னிச்சுடுறாப்பா, எம்பெருமான் தான் உயிர் பொய்த்து கொடுத்தான், நான் இல்லை அருக அசக்தன், ஏதான் தண்டிக்கிறதா இருந்தா என்னை தண்டிச்சுடு அப்படின்னு பிரார்த்திக்கிறானான். உண்மையை ஒத்துண்டியோனோ அதுவே ஒசத்தி. உன் தர்மத்துக்கு எம்பெருமான் பிரத்யட்சமானானே, இப்பேற்பட்ட பாகதோத்தம்ட்ட கொடுத்துட்டு போனேனே எனக்கு சந்தோஷம். அதை விட வேற என்ன வேணும்? மலையப்பனோட அனுகிரகம் இவாளுக்கு இருக்கு, என்னோட குடும்ப குட்டிகளுக்கு இருக்குன்னா அதை விட வரப்பிரசாதம் வேற என்ன? எனக்கு நீதான் பிரத்யட்ச தெய்வம்னு அவன் அங்க சேவிச்சானோ அந்த பாகதோத்தமன். அந்த ரீதியில எம்பெருமான் மேல அசாத்தியமான அந்த நம்பிக்கையை வச்சுட்டோம்னா தானே நல்ல கதி கிடைக்கும் என்பதாக பரநியாசம் பண்ணிக்கணும். எம்பெருமான்கிட்ட பரநியாசத்தை பண்ணிட்டோம்னா எம்பெருமான் சர்வரட்சகன் என்பதாக. திருவாடிப்புறத்து ஜெகத் உதித்தால் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே, 143 அழைத்தால் வாழியே, உயரங்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வல்நாடு வாழியே, 9 நற்கோதை மலர்பதங்கள் வாழியே, கோதா திருவடிகளே சரணம்.